ஓகேங்களா? ீமங்கூத்திரீபராசி ீரேஷயாத்திரம் வந்தே மாதரம் ஸ்ரீரங்கக்ஷேத்திரத்துல இன்றைய தினம் நாம் எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய பெறாப்பேறு பெற்றிருக்கிறோம். சில பேர் இந்நன்னாளை அறிந்து தெளிந்து வந்து உயிர்ந்து போவார்கள், சில பேர் அறியாமலே இதனுடைய பிரயோஜனத்தை பெற்று போகிறவர்கள். இன்றைய நாள் அது என்ன சிறப்பான நாள் அப்படின்னா, இப்பதான் தீபாவளி முடிஞ்சது, அன்னைக்குதான் ஒரு சிறப்பான நாள்னு நாம் எல்லாம் கொண்டாடினோம். ஒவ்வொரு மாசத்துலயும் நமக்கு பண்டிகைங்கிறது அவசியம் வந்தே தீரும். பண்டிகை இல்லாத மாசம் இல்லை. ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே கொண்டாட்டமாக அமையப்பெற்றிருக்கக்கூடியது இந்த சனாதன தர்மம்ங்கிறது. துலா மாசத்துல ஐப்பசி மாசம்னு சொல்லக்கூடியதுல வரக்கூடிய தீபாவளி எல்லாரும் ரொம்ப கொண்டாடுவது இனிப்பு, அதோடு கூடிய புத்தாடை, அதோடு கூடிய பட்டாசு. இப்ப இந்த ஐப்பசி மாசமாகிற துலா மாசத்துல இன்னொரு விசேஷமும் இருக்கிறது. என்ன விசேஷம் அப்படின்னா, நாம் ஐப்பசி வரக்கூடிய அது என்ன நாளுக்கு என்ன பெருமை? இந்த நாள் மூலோக நட்சத்திரத்தோடு கூடிய நாள். 22 நட்சத்திரங்கள் இருக்கு. அப்பப்ப நட்சத்திரம் என்ன சொல்றாங்க யோசிக்கிறது கேட்டு போவோம். இந்த வார பலன்களை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதை கடந்து சிறந்தது எது அப்படின்னா, ஆழ்வார்கள் வந்து அவதரித்த நட்சத்திரத்தினுடைய பெருமையை அறிந்து கொள்வது. இந்த மூல நட்சத்திரம் வெறும் மூலம்னு சொல்லக்கூடாது, இது திருமூலம் என்று கொண்டாட வேண்டும். இது ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய திருமூல நன்னாள் பின்னாள். நாம் எல்லாம் கொண்டாடுகிறோங்கிற பெருமை இல்லை, நம்மை படைத்தவனே கொண்டாடுகிற ஒரு அற்புதமான தினம் இந்நாள். உலகை எல்லாம் படைத்து அழித்து காப்பவனாக இருக்கக்கூடியவன் தான் பரமாத்மா, பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவதாக இருக்கிறது. இதுதான் வள்ளுவர் தன்னுடைய குறளிலே, ஆதி பகவன் முதற்றே உலகு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். ஆதி பகவன் உலகத்திற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய பரமாத்மா. வேதம் அழகா சொல்லிட்டு, காரணம் தூ ஜேயா, எவன் எல்லாவற்றிற்கும் மூல காரணமோ அவனை தியானிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மூல காரணம்னு சொன்னா, உலகத்தை படைத்தவன் எவனோ, அதை காப்பவன் எவனோ, அதை அழிப்பவன் எவனோ. ஆழ்வார் அழகா தமிழ்ல சொல்ற, பாரிடந்து பாறையுண்டு பாறுபெழுந்து பாரளந்து பாறையாண்ட பெயராகும். இந்த ஜகத்தை எல்லாம் எம்பெருமான் தானே உண்டான், உமிழ்ந்தான், தன் வயிற்றிலே வைத்து காத்தான், தன் திருப்படிகளாலே உலகத்தை எல்லாம் அளந்தான். இப்படி எல்லாவற்றையும் செய்ததான பரம்பொருள் நம்மை எல்லாம் படைச்சு, இந்த உலகத்தை படைத்து, உலகில் நமக்கு வேண்டியவற்றை படைத்து, இந்த படைப்பே தனியே ரசிக்க வேண்டிய விஷயம். ஆழ்வார் சொல்றார், ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் கவியாகினேற்கு, என்றும் என்றும் இனி மற்றொருவர் கவியேற்குமே. பகவான் படைத்த படைப்பு எப்படி இருக்கு? ரொம்ப பார்த்து பார்த்து படைத்தான். எல்லாரும் கொண்டாடும்படியா, கவிஞர்கள் எல்லாம் புகழும்படியாக படைத்தான். அப்படி படைத்த பகவான் மேல எங்கேயோ தூர நாம இருந்தா இவர்கள் நம்மை மறந்து விடுவார்கள்ங்கிறதுக்காக அப்பப்ப பகவான் இங்கே பிறக்கிறான். அவதாரம்னு சொல்லுகிறார்கள். அவதரித்தல் என்றால்
மேலிருந்து கீழ் இறங்குதல், எங்கேயோ உயர்ந்து விளங்கி நிற்கக்கூடிய பரமாத்மா நான் இருக்கிறேங்கிறத காண்பிப்பதற்காக வந்து சேருவது. இத பல இடங்களிலே கொண்டாடி காண்பிக்கிறார்கள். தாசரதியாக தசரதனுடைய புத்திரனாக பகவான் வந்து பிறக்கிறான். அது மட்டுமில்லை, வாசுதேவனாக வசுதேவனுடைய புத்திரனாக வந்து பிறக்கிறான். வாமனமூர்த்தியாக வந்து திருவவதாரம் செய்கிறான். நரசிம்மனாகத்தானும் தூண்களுக்கு நடுவே தோன்றுகிறான். இப்படி பற்பல அவதாரங்களை எடுக்கிறான் பகவான். அவனே சொல்றான், அவதார சகஸ்திராணி கல்பே கல்பே கரோம்யகம். அவதார சகஸ்திரங்கள், ஆயிரம் ஆயிரம் அவதாரங்களை செய்கிறேன். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் கர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி இவே இவே. மூன்று காரணங்களுக்காக அவதரிக்கிறேன் நான் பகவான். சாதுக்களை ரட்சிப்பதும், தீயவர்களை அழிப்பதும், கர்மத்தை நிலைநாட்டுவதுமாக இருக்கக்கூடிய மூன்று செயல்கள். அதுல முக்கியம் எது அப்படின்னா சாதுக்களை ரட்சிப்பது. இப்ப இந்த சாது பரித்ராணத்திற்காக அவன் எடுத்திருக்கிற அவதாரங்கள் எத்தனை சொல்லலாம்? தசாவதாரம்னு சொல்றான், அமத்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமம், இப்படி தசாவதாரம்னு சொல்லலாமான்னா எண்ணில்லாத அவதாரங்களால் ஆழ்வார். பல பலவே ஆபரணம், பல பலவே சோதி வடிவு பண்பு என்று எம்பெருமான் எண்ணில்லாத அவதாரங்களை எடுத்திருக்கிறான். என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். ஆனாலும் அவதாரங்கள்ல அந்த சமயத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். அது எதை போலேனா காட்டாறு போலே விபவங்கள். காவேரியில வெள்ளம் வந்தது பார்த்தேடான், காவேரி ஓடுறதை பார்க்கறதே அபூர்வமா இருக்கு. காவேரிய வெள்ளம் பார்த்தா அது 1977 வந்தது, இந்த நாள்ல வந்தது. அப்ப நாங்க ஸ்ரீரங்கத்துலதான் இருந்தோம். அப்ப ஸ்ரீரங்கத்துல அந்த நாளிலே யார் குடிகொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பார்த்திருப்பா அந்த வெள்ளத்தை. அதுக்கப்புறம் வெள்ளம் வடிஞ்சு போச்சு, வெள்ளம் வந்தது தெரியாது. விபவங்கள் அவதாரங்கள் என்பது ராமனாகட்டும் கிருஷ்ணனாகட்டும் அந்த சமயத்துல வெள்ளம் போலே வருது வேகமா. அந்த சமயத்துல இருக்கிறவா பார்க்கலாம் அனுபவிக்கலாம். முடிச்சுட்டு எம்பெருமான் புறப்பட்டு போகிறான் தன்னுடைய சோதி. ஆனா என்றும் எல்லாரும் பார்க்கும்படியா ஒரு அவதாரம் வேணும். முன்பிருந்தவர்களும் பார்க்கணும், இப்ப இருக்கிறவாளும் பார்த்துட்டு இருக்கணும், பின்பு வரக்கூடியவர்களும் சதா பார்த்து கொண்டே இருக்க வேணும். அதற்கு என்ன பண்றது அப்படின்னு யோசித்தான் பகவான். இருக்கிறதுலயே பெஸ்ட் அவதாரம் ஒண்ணுன்னு யோசிச்சு முடிவு பண்ண, எது பெஸ்ட் அவதாரம் அப்படின்னா சாவதாரம் என்று பெயர். புனரர்ச்சாத்மனா பூமி அப்படிங்கிற, மீண்டும் தான் அர்ச்சையாகத்தானும் எழுந்தனுடைய இருத்தல். அர்ச்சைய பத்தி ஆழ்வார்கள் சொல்றா, தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம். தமர்னு சொன்னா அடியவர்கள், அடியவர்கள் பார்த்து எந்த உருவத்தை எம்பெருமானுக்கு கொடுக்கிறார்களோ அந்த உருவத்துக்கு அர்ச்சாரூபம்னு பேர். இவன் ஆத்துல சின்ன ஒரு பெருமான வச்சிருப்பாங்க, எங்க கிச்சா பெருமாள் அப்படின்னா கிருஷ்ணன் கூட சொல்ல தெரியாட்டியும் அந்த பெருமாள் அவனிடத்துல ஈடுபாட்டோட இருக்கிறார். அங்கே அவனவன் தான் எந்த கையில ஒரு மூர்த்தியை வச்சு படமாகவோ சித்திர ரூபமாகவோ எப்படி வேணும் வைத்து ஒரு வடிவத்தை கொடுத்து தொழுதான்னு சொன்னா அந்த மூர்த்தியிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அர்ச்சைகள்ல பலவிதம் இருக்கு. கோயில்கள்ல குடிகொண்டு இருக்கக்கூடிய அர்ச்சாரூபியாக விளங்குபவன் கோயில்கள் சந்நிதினு பேர். சாநித்தியத்தோட எம்பெருமான் கூடியிருக்கக்கூடிய ஸ்தலம், அதுலே பல ரூபங்களா இருக்கான். ஸ்வயம் வெக்தமாக கூடியிருக்கிற எம்பெருமான், ஸ்வயம்னு வெக்தம்னா தான் தோன்றின்னு அர்த்தம் தமிழ்ல. தான் தோன்றின்னா மற்றவர்கள் யாரும் செய்யாத தானே உருவாவுதல். அது எங்க பண்ணியிருக்காருன்னா ஸ்ரீரங்கம் போன்ற 8 திவ்யதேசங்கள்ல இருக்கானா பகவான். ஆத்யம் ரங்கமிதி புரோக்தம் விமானம் ரங்க சங்கீதம் ஸ்ரீமுஷ்டம் வெங்கடாத்ரிம் சாலக்கிராமம் நைமிஷம் தோதாத்ரிம் புஷ்கரம் செய்வ நரநாராயணாசிரமம் அஷ்டோமே மூர்த்தயஸ்தந்தி ஸ்வயம் வெக்தா மகீதலே. எட்டா எம்பெருமான் இந்த உலகத்திலே தோன்றி இருக்கேன். 8 இடங்கள்ல நான் தானான திருமேனியாக இருக்கிறேன். அதுல முதல் திருமேனி எங்க? ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ரெட்டநாதனாக. ஆத்யம் புரோக்தம் ஸ்வயம் வெக்தம்
ரங்கநாதன் அந்த விமானத்தோடு கூடியவனாக, மேல தங்க விமானம் ஜொலிக்கிறது, அதுக்கு மேல கலசங்கள் இருக்கு, இதோடு சேர்த்து ஸ்ரீரங்கநாதன் தோன்றினான். எங்க தோன்றினான்? மேல இருக்கக்கூடிய திருப்பார்கடல், கீராப்தின்னு சொல்லுகிறோம். அந்த கீராப்தியிலிருந்து உள்ளிருந்து எவ்வருமான் புறப்படுகிறான். எதனாலேன்னா, பிரம்மா செய்த தபஸ்கிற்காக பகவான் மனமிறங்கி தோன்றினான். அங்கேருந்து எங்க புறத்து வந்த? பிரம்மாவினுடைய சத்தியலோகத்துல வந்து இருந்தான் எம்பெருமான். சதுர்முகனாக நான்கு தலையோடு கூடியிருக்கிற பிரம்மா அந்த பெருமாளுக்கு நாளும் திருவாராதனம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனா அப்பப்ப அந்த திருவாராதனம் பண்றச்சு அவனுக்கு டைம் கிடைக்கிறது. நமக்கு எல்லாத்துக்கும் டைம் கிடைக்கும். சாப்பிட டைம் உண்டா? உண்டு. தூங்க உண்டா? உண்டு. பூஜை பண்றதுக்கு படிக்கிறது, அதுக்குதான் சுவாமி டைமே இல்லை. மத்தது பண்றதுக்கு டைமே இருக்க மாட்டேன். இது யார் சொன்னார்? பிரம்மா சொல்றார். எப்ப பாரு சுட்டி பண்ணிட்டே இருக்க வேண்டியது, எத்தனையோ வேதங்களை பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. இந்த பெருமாளை பூஜிக்கிறதுக்கு நேரம் இல்லையேன்னார் பிரம்மா. இப்ப அதுக்காக என்ன பண்றாருனார், ஒரு அசிஸ்டண்ட கூட்டி வச்சார். சூரிய பகவானை கூப்பிட்டா, நீ கொஞ்சம் பூஜை பண்ண இந்த பெருமாள். அவருடைய வம்சத்துல வந்தவர்களை கூப்பிடுறார், இக்ஷ்வாகுவை கூப்பிடுறார், நீ கொஞ்ச நாளை பண்ண இந்த பூஜை இந்த பெருமான். இன்னும் எல்லாரும் அந்த பெரிய பெருமானுக்கு பூஜை பண்ற. இவர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா, ஒரு தடவை இந்த ஸ்ரீரங்கநாதரை பார்த்தா மயங்கிடுவாரு. கண்டவர் விண்டிலர். ஒரு தடவை கண்டுகொண்டால்னா போன ஸ்ரீரங்கநாதனை மயக்கக்கூடிய பெருமாள் இவர். உன்முகம் மாய மந்திரந்தாங்களோ அப்படின்னு சொல்ற ஆண்டாளராக. ஒரு தடவை எம்பெருமான பார்த்தாலே மயங்கி விழும்படியாக இருக்குமா? இப்ப மயங்கி அங்க இருக்கக்கூடிய இக்ஷ்வாகு முதலான வம்சத்தவர்கள் இந்த பெருமாள் சத்தியலோகத்துல இருந்துட்டு பிரம்மாக்கு டயமே இல்லாம இருக்கிறச்சே, என்ன பிரயோஜனம்? நம்ம ஊர்ல இருந்தா நாம பாத்துக்கோமே. அதற்காக என்ன பண்றார்? அவர் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த எம்பெருமான் பூலோகத்திற்கு வர வேண்டும் என்று அப்படி பூலோகத்துல தபஸ் பண்ணி சத்தியலோகத்திலேருந்து, அதுதான் பிரம்மாவினுடைய லோகம், அங்கேருந்து புறப்பட்டு அந்த பெருமான் வந்து சேர்ந்த இடம் அயோத்தியான்னு. அயோத்தியாவிலே சூரியகுலத்திலே இக்ஷ்வாகு வம்சத்திலே தோன்றி இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களாலும் தொழுத பெருமாள் இந்த ஸ்ரீரங்கநாதன் ஆகிற பெருமாள். அந்த சாட்சாத் தன்னாலேயே தொழுத பெருமாள் இவர். ராமனாக தானே பிறந்தான். பிறந்த ராமன் சீதையோடு சேர்ந்து இந்த பெருமானுக்கு திருவாராதனம் பண்றான். ஸ்ரீராமாயணத்துல இதை வால்மீகி வர்ணிக்கிறார். சகபத்னியா விசாலாட்சியா நாராயண முபாகமத்து, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெருமானுக்கு திருவாராதனம் பண்றச்சே. பிராட்டியினுடைய கண்கள் நீண்டனம். ஏன்? ஒரு பெருமாளே அழகானவர். இவர் தன்னையே அங்க படுத்துட்டு இருக்கிற பெருமாளா பூஜிக்கிறாரே, இது என்ன அதிசயம்? இவருக்கு ராமர்னு பேரு, அவருக்கு ரங்கநாதர்னு பேரு. இவர் ஒத்தர் இன்னொருவரை பூஜிக்கிறச்சே கண்கள் அப்படி நீண்டு நிற்கின்றனவா, விசாலாட்சியா என்று தெரிவிக்கிறார் அந்த இடத்துல. அதனாலதான் இவருக்கு என்ன பேரு? பெரிய பெருமாள்னு பேர். ஸ்ரீரங்கநாதருக்கு பெருமாள் அப்படின்னு ராமருக்கு பேரு. அவராலே பூஜிக்கப்பட்ட பெருமாள்ங்கிறபடியாலே இவருக்கு பெரிய பெருமாள். அப்ப அந்த பெரிய பெருமாள் அயோத்தியால இருக்கிறச்சே, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ராஜா புறப்பட்டு போறான், தர்மவர்மன்னு பேர். அந்த சோழராஜன் தர்மவர்மனாக பெயர் பட்டிருக்கக்கூடியவர் அயோத்தியால அங்க இருக்கக்கூடிய புத்திரகாமேட்டி யாகத்துல கலந்து கொண்டு தசரதனாலே இந்த பெருமாளை சேவிக்கப்பட வைக்கிறான். இவன் இந்த பெருமாளை சேவிக்கிறான். கண்டவர் வெண்டில மயங்கி போற அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமே. ஜீரங்கநாதனை பார்த்தாச்சுன்னா அவ்வளவுதான். அவன் யோசிக்கிறான், இந்த பெருமாள் எப்படி எங்கேருந்து வந்த? அவனுக்கு என்ன தோன்றது? ஒவ்வொரு ஊரா வரார் கொண்டிருக்கு, நம்ம ஊருக்கு அடிச்சாலும் வருவார் கொண்டிருக்கு. நமக்கு அப்படித்தானே தோணும், ஓ இவர் அடிக்கடி இப்படி எல்லாம் போறாருன்னா அப்ப நம்ம ஊருக்கு அடைக்கலாம். உடனே அந்த ராஜா நேரம் இங்க வந்தான் ஸ்ரீரங்கத்திற்கு. உறையூரை தலைவனமாக கொண்டு அவன் ராஜ்யம் பண்ணக்கூடியவன். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல சந்திரபஷ்கரனை கரையில தபஸ் பண்ண இந்த பெருமாள் அவனுடைய தபஸுக்கு மயங்கி விபீஷணனாலே கொண்டு வரவழைக்கப்பட்டு இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல நிலையாக நிற்கிறார். நீ இவர் எங்க போவார்னா, எங்கேயும் போக மாட்டார், நமக்காக இங்கேதான் இருக்கு. ஸ்ரீராப்தேகே மண்டலா பானோகோ யோகினாம் ஹிருதயாதபி ரதிந்ததோ ஹரிரி என்ற தந்திரங்கம் முனையோ விது. எந்த இடத்துல வந்த பிறகு அவர் திருவள்ளுவர் ரொம்ப சந்தோஷமாச்சோ அதற்கு ரங்கம்னு பேர். பல இடங்கள்ல இருந்து பார்த்தார், அவருக்கு சந்தோஷம் ஏற்பட. நாம அப்படிதான் உபன்யாசத்துக்கு வரைச்சே கொஞ்சம் கொஞ்சம் இடமா உட்காந்து பார்ப்போம். சரியா இருக்குமா? ஐயோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன் காத்து வர மாட்டேங்க, இங்க உட்காரலாமா, கொஞ்சம் சாயறது கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு இடத்துல கம்ஃபர்ட்ல கூட உட்கார்ந்தா இப்ப சௌகரியமா இருக்கு, நல்லா கேட்கலாம் உபன்யாசம் தோன்றதோ இல்லையோ. எம்பெருமானுக்கும் அப்படிதான், இந்த இடத்துக்கு வந்தாச்சு,
இனிமேல் எங்கும் போக மாட்டோம். ஏன்? குயில் கூவும் பொழில் சூழ் திருவரங்கம், குளிர் பொழில் சூழ் திருவரங்கம், அத்தமத்தர் சுத்தி வாழும் அந்த நீ தரங்கம், ஆறாமம் சூழ்ந்த அரங்கம். ஸ்ரீரங்கத்துக்கு எத்தனை பெருமை இருக்கு தெரியுமா? அழகா எல்லாம் குயில் கூவும் பொழில் சூழ் திருவரங்கம், இந்த குயில்கள் கூவி நிற்கின்றன. இந்த குயில்கள் எப்படி இருக்கு? அதுவும் சாமதானம் பண்றதாம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அழகா இருந்து கொண்டு. மயிலாடும் பொழில் சூழ், மயில்கள் ஆடி நிற்கின்றன. எப்படி பகவானுக்கு நர்த்தனம் பிடிக்குமோ அந்த மயில்கள் அந்த எம்பெருமானுக்கு நர்த்தனம் ஆடி காண்பிக்கின்றன. அப்படி ஸ்ரீரங்கநாதன் இங்கே படுத்துக் கொண்டிருப்பது எதனாலே? நம்ம போன்றவர்களை எல்லாரையும் குளிர நோக்க வேணும் என்று. அதான் ஆழ்வார் சொன்னார், இந்த பெருமாளை பார்த்து பின்னானார் வணங்கும் சோதி, பின்னானார் வணங்கும். விபவாவதாரத்துல யார் சேவிக்க முடிகிறது? அந்த சமயத்துல அந்த பெருமாளோட கூடியிருந்தவாடு சேவிக்கலாம் அந்த பெருமாள். ராமாவதாரத்துல நாம இருந்துட்டு இருக்கோம்னா இன்னைக்கு நமக்கு இந்த பிறப்பு இருந்திருக்க. ஆனா நாம அப்ப எங்க பிறந்து எங்க இருந்தோமோ தெரியல, எந்த கோட்டியில. இன்னைக்கு நாம பிறந்திருக்கோம், ராமாவதாரத்துல கூட இல்லை. ஆனா இந்த பெருமாளை நம்ம பாட்டனார் சேவித்தார், முப்பாட்டனார் சேவித்தார், அதற்கு முன்பு இருக்கிறவா சேவித்தார், இந்த கூரத்தாழ்வான் அவர் சேவித்தார், ராமானுஜன் சேவித்தார், நாதமுனிகள் சேவித்தார். இப்படி பரம்பரையாக சேவித்து வருகிறார்கள் இந்த பெருமாளை. இது மட்டும் இல்ல, பின்புள்ளார்களும் அதுக்கப்புறம் அடைய பையன் பேரன், அதுக்கப்புறம் இருக்கிற பொள்ளு பேரன், இத்தனை பேர் வந்து வழி வழியாக சேவிக்கக்கூடிய பெருமாள் பின்னானார் வணங்கும் சோதி. இந்த பெரிய பெருமாள் இவர் இருக்கிற கோயிலுக்கு பேரும் பெரிய கோயில். இவரோட கூடி இருக்கிறது எல்லாமே பெரியதான், பெரிய மண்டபம், பெரிய மோடம், பெரிய அவசரம். இங்க கூடி இருந்த அடியார்களுக்கும் கூட பெரிய அடியார்கள் தான். இப்ப இவர் ஒரு ஆச்சாரியனை தனக்கு ஏத்துக்கிறார். அந்த ஆச்சாரியன் என்று சொன்னால் யார் ஒருவன் உயர்ந்த வழியை பெற வேண்டும் என்று நினைக்கிறானோ, உயிர்விற்குண்டான வழியை தேட வேண்டும் நினைக்கிறானோ, அவனுடைய ஞானம் நிலை பெற்றிருக்கணும். அஞ்ஞானம் களைய பெற வேண்டும், அஞ்ஞானம் அவனை விட்டு போகணும். இப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தகாரமாகிற இந்த இருள் நீங்க வரும். அந்த இருளை யார நீக்குபவன்னா குருங்கிறவன் தான் நீக்குவான் அந்த இருளை. இன்னும் ஆச்சாரியன்றவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? தான் கற்று கற்றதின்படி தான் நடந்து நம்மையும் அவ்வழியிலே நடத்தி காண்பிப்பவன். அழகா சொன்னார் திருவதி ஆழ்வார், செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான், செயல் நன்றாக திருத்தி பணிகொள்பவனாக இருப்பவன் ஆச்சாரியன். நீ எப்படி இருக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இப்படி நம்மை செயல்முறைப்படுத்தி திருத்தி கொடுப்பவன். இப்ப கஷ்டமா இருக்குமேனா, அப்படி கஷ்டமா இருந்தாலும் திருத்தினா தானே பிரயோஜனம். இப்படி ஆச்சாரியர்கள் நம்ம பக்கத்துல இருந்து திருத்த வேணும். அப்படி திருந்தி இவன் வாழ்கிற பொழுது இவனுடைய வாழ்க்கை மிக பிரயோஜனகரமாக மாறுகிறது. அதெல்லாம் வேதம் சொல்லிட்டு மாத்ரு தேவோ பவ. அம்மா 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெற்றான், பித்ரு தேவோ பவ, காப்பாற்றி நிறுத்துறான் அப்பா. நம்ம இந்த சரீரத்தை வளர்த்து கொடுக்குறான் அழகா. ஆச்சாரிய தேவோ பவ, ஆச்சாரியன் உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறான் நமக்கு, நல்ல அறிவை புகுத்துகிறான் ஆச்சாரியன். வேதமும் வேதத்தை ஒட்டி இருக்கிற நூல்களும் நமக்கு எதை சொல்லி கொடுத்திருக்கின்றனவோ அந்த நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த அர்த்தங்களை எடுத்து நமக்கு அந்த ஞானத்தை உபதேசிக்கிறான் ஆச்சாரியன். அதனாலதான் வேதம் கொண்டாடுகிறது ஆச்சாரிய தேவோ பவ, ஆச்சாரியனை தெய்வமாக வழிபட வேண்டும். இப்படி எல்லாம் வார்த்தை சொல்லிட வேதம் சொல்லலாம். வேதம் எத்தனையோ தான் சொல்லியிருக்கு. சத்தியம் வத தர்மம் சர, சத்தியத்தை பேசின்னு சொல்றது. காலையில எழுந்து ராத்திரி நாம படுத்துக்கிறச்சே எத்தனை பொய் அப்படின்னு சொன்னோம்னு கணக்கு பார்த்தோம்னா மிஷின் இருந்ததுன்னா அந்த மிஷின் வெடிச்சு போயிடும். ஏன்னா அதுவும் கணக்கே பண்ண முடியலையே, எத்தனை ஆரம்பிச்சு காத்தாலேன்னு சொல்லுனே. இப்ப சத்தியத்தை சொல்லு, தர்மத்தை நட, அம்மாவை ரொம்ப தெய்வமாக போற்று, தங்க சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை. இது உபதேசம் பண்றது ஈஸி. போன உடனே என்ன கேட்பார், இந்த சுவாமி மேடை ஏறி சொல்லிடுவாருப்பா, அதெல்லாம் கஷ்டம்பா வாழ்க்கையில. யார் பண்றது? இப்ப யாரோ ஒருவர் அதன்படி வாழ்ந்து காண்பிச்சா நமக்கு அதுல ஒரு பிடிப்பு வருது. ஓ, இவர் அப்படி வாழறாரு, சத்தியத்தை பேசியே இருக்காரு, தர்மத்தின்படியே இருக்காரு. இந்த போல பகவான் தானே ராமனாக திருவதாரம் பண்ணி சத்தியத்தின்படியே வாழ்ந்து காண்பிச்சு தர்மத்தின்படியே நிலைநின்று இந்த உலகத்துல எப்படி வாழணும், ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல். ராமனின் பெருமை இந்த ஒன்றுலதான் இருக்கு.
மூன்று ஒன்று காமராஜர் இருக்க ஒருவில் ஒரே ஒரு பானம் தான் அவர் உபயோகிக்கிறது. ஒரு இல் ஒரே ஒரு தர்ம பத்னி தான், ஏக பத்னி விட தான் நிம்பெருமான். அதற்கு மேலே ஒரு சொல், ஒரு சொல் சொன்னான்னா இன்னொரு வார்த்தை சொல்ல மாட்டானா ராமன். எப்பொழுதும் ஒரு வார்த்தையே பேசுபவர். இப்படி வாடறச்சே நமக்கு என்ன வரும்? ஓ, அவரை போல நாமும் வாழணும், அவர் பெரிய அந்த குணங்கள் நாமும் எடுத்துக்கணும். தசரதன் 60,000 ஆண்டுகள் ஆண்டான். ஆண்ட பிறகு எல்லா ஜனங்களையும் அழைத்து உட்கார வச்சு கேட்கறான், அதாவது தசரத மகாராஜன், நான் கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆகலான்னு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும், இவ்வளவு வருஷம் உங்களை எல்லாம் தர்மத்திலே காப்பாத்தினேன், இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு என்ன பண்ண போறேன், என் பையனுக்கு யுவராஜா பட்டம் கொடுக்கலாம்னு இருக்கேன், நீங்க எல்லாம் என்ன அபிப்பிராயப்படுறேன், வருத்தமான விஷயத்த கேட்கிறேன் அப்படின்னு சொன்னானா தசரதன். இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆரவாரம் பண்ணித்தான் கை தட்டி, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. என்ன சந்தோஷம்னா கிழவா ஓடிப்போ அப்படின்னு தான் எல்லா ஜனங்களும் சேர்ந்து. தசரதனுக்கு மனசே ஒடிச்சு போச்சு, 60,000 வருஷம் இவங்களுக்காக வாழ்ந்தேனே, எல்லா நன்மைகளையும் பண்ணேன், பாசு பாசு பண்ண, ராஜானா ஏதோ அரியணையில சொகுசா தூங்குறவங்க நினைச்சுக்கிறோம் நாம, இல்ல அவர் பாவம் இன்னும் சீக்கிரமா எழுந்துக்கணும், ராத்திரில மாறு வேடம் எடுத்து வந்து பார்க்கணும், எல்லாம் சரியா நடக்கிறதான்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன், ஆனா கஷ்டப்பட்டேன் என்ன, ஒரு நிமிஷத்துல வெளியில போன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேக்குறான் தசரதன் ஜனங்களை பார்த்து. உடனே எல்லா ஜனங்களும் சொல்லிட்டு, அதற்கு காரணமும் நீதான், நானா காரணம், ஏன் ஒரு நல்ல மகனை பெற்றிருக்கிறாயே, ராமனை போல ஒரு குணவானான ஒரு பிள்ளை கிடைப்பானா, இப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தை உடையவன் அவன், குணைதாஸ்ய உபாகதான் அழகா சொல்றான். பின்னாடி லக்ஷ்மணன் முதலானவன் சொல்றா, நான் ராமனுக்கு பின்பிறந்தவன் இல்ல, ராமனின் குணங்களுக்கு தோற்றவன் நான், அவருக்கு குணத்துக்கு தாசதூதனாக இருக்கக்கூடியவன். பெருமான்கிட்ட எப்படி இருக்கு, எல்லாவித நற்பண்புகளும் சமஸ்தாத்ம குணங்களும் நிரம்ப பெற்றிருக்கக்கூடியவன், சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததி ரூபோதாரிய என்று அற்புதமா விவரிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அந்த பெருமானிடத்தில் இருக்கிற குணங்களை பார்த்தனுச்சு, அந்த குணங்களுக்கு மயங்கினார். ஒண்ணுமில்லை, சூர்பனகை மூக்கருபட்டால் நமக்கெல்லாம் தெரியுமே, யாராவது மூக்கருபட்டால் தான் சூர்பன மாதிரியா அப்படின்னு சொல்றோம். இந்த மூக்கு அறுபட்ட உடனே ராமனண்ட போய் நிக்கிறான், யாருமா ஒரு மூக்கை அறுத்தான் அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம், அந்த பாபி, அந்த கொடுங்கோலர், இதுதானே சொல்லணும். அவ என்ன தெரியுமா சொல்றான், அந்த பேரழகன், அந்த குணம் நிரம்பியவர், என்ன மயக்கிய மூக்கு அறுபட்டு ரத்தம் ஒழுகுறது, ஆனா வார்த்தை சொல்றான், அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை பேசுகிறார். ஏன்னா குணங்களாலே எல்லாரையும் மயங்க பண்ணுபவன் ராமபிரான். எம்பெருமானுக்கு என்ன ஏற்றம், குணங்களாலே ஏற்றம். அழகா ஒரு சூத்திரம் சொல்றோம், பூவையும் ரத்தனத்தையும் நாம் எப்படி விரும்புகிறோம் அப்படின்னா, மனத்தையும் ஒளியையும் கொண்டு பூவையும் ரத்தனத்தையும் விரும்புகிறோம். ஒரு புஷ்பம் நமக்கு வேணும்னா அந்த புஷ்பம் நறுமணம் மிக்கதா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு சூட்டிக்கிறது, ஒரு ரத்தனம் நல்லா ஜொலிக்கக்கூடியதா இருந்தா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அந்த விலை உயர்ந்ததுன்னு எடுத்துக்கிறோம். அத போல உலகத்துல ஒரு வஸ்துவுக்கு என்ன ஏற்றம்னா, குணத்தாலே ஒரு வஸ்துவிற்கு ஏற்றம். ஒரு பொருளின் பெருமை எதனாலே, குணத்தாலே அந்த பொருளின் பெருமை. இப்ப பகவானின் பெருமை எதனாலே, அவர்கிட்ட இருக்கக்கூடிய கல்யாண குணங்களாலே, எல்லாவித நற்பண்புகளாலே. மனிதன்னு சொன்னா இன்னைக்கு நாம பண்ற செயல்கள் எல்லாம் பண்றதுக்கு வேற ஒண்ணு வந்துடுது, அதுக்கு பேர் சொல்லலாம் ரோபோ அப்படின்னு. நீங்க சமைக்க வேண்டாம், அதுவே சமையல் பண்ற, கொண்டு வந்து கொடுக்கறது நீங்க வேண்டாம், அதுவே கொண்டு வந்து கொடுக்கறது, எனக்கு சுத்தம் பண்றது அதுவே சுத்தம் பண்றது, ஆனா வாயில போட்டுக்கிறது நம்ம வேணும், வாயில வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு அது கடிக்கணும் உள்ள அப்படி கொடுங்க வேண்டி, இப்ப இவ்வளவுதான் நாம பண்ண வேண்டி இருக்கு. அப்ப மனிதர்களுக்கு பதிலாக ரோபோ வந்திருந்ததுன்னா, இப்ப அதற்கு ஏதான குணம் உண்டானா, ஒரு குணமும் கிடையாது. இப்ப மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய நமக்கு எதனாலே ஏற்றம் என்றால், குணங்களாலே ஏற்றம். அந்த குணங்கள் எந்த நிரம்பி இருக்கிறது, எம்பெருமான் நிரம்பி இருக்கு. ஆழ்வார் தமிழ் பாசுரத்துல சொல்ற, சீனம் எல்லை இல்லான், சீனம்னா திருக்கல்யாண குணங்கள், அந்த குணங்களுக்கு எல்லை இல்லாதவன் பகவான். வேதம் சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு எம்பெருமான பார்த்து சொல்றது. இப்ப எத்தனை கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவன் பரமாத்மா அப்படின்னு வேதம் கொண்டாடுற. இப்படி எல்லாவித நற்பண்புகளும் நிரம்ப பெற்ற பரமாத்மா,
குணங்களாலே எல்லாரையும் தன் வசப்படுத்துகிறான். ஒரு குடும்பத்துல பிறந்த மூணு பேர் அவன் வசப்பட்டான். யார் யாரு? ராவணன், ராவணனாக இருக்கக்கூடியவன், விபீஷணன், அதற்கு மேலே சூர்பனகை. ராவணன் பெருமாளின் வீரத்துக்கு தோற்றான், சூர்பனகை அவன் அழகுக்கு தோற்றாள், விபீஷணன் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களுக்கு தோற்றான், நற்பண்புகளுக்கு தோற்றான். இப்படி ஒரு குடும்பத்துல எல்லாரையும் தன் வசப்படுத்தின எம்பெருமான் இங்கே வந்து சைனித்து இருக்கிறச்ச அவனுக்கு என்ன ஆசை? தன் குடும்பத்தை பெரிய குடும்பமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக என்ன பண்ற? ஆழ்வார்களை எல்லாம் அவதரிக்கும்படியாக செய்து, எல்லா ஆழ்வார்களும் இனிமையான தமிழிலே பாசுரம் பாடும்படியாக செய்து, அந்த தமிழ் பாசுரத்திற்கு திராவிட வேத சாதனம், சம்ஸ்கிருத வேதம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிரமப்பட்டு படிக்கணும், இந்த குலத்துல பிறந்திருக்கணும்ங்கிற நியதிகள் இருக்கு நிறைய, அதற்கு இவன் பரிசிரமப்படணும். ஆனா அப்படி இல்லை, தமிழ் நாமறிந்த மொழி, எளிமையான மொழி, இனிமையான மொழி, எல்லாரும் கற்கக்கூடிய மொழி, அந்த மொழியிலே தன்னை பாடும்படியாக ஆழ்வார்களை படைத்து, அந்த ஆழ்வாரின் இனிமையான பாசுரங்களுக்கு நமக்கு அர்த்தம் புரியாதுங்கிறதுக்காக, அந்த அர்த்தத்தை புரிய வைப்பதற்காக ஆச்சாரியர்களையும் நிலவுலகிலே தோற்றம் படுத்தும்படியாக செய்து, உலகத்துல ஆச்சாரியர்கள் எல்லாம் திருவாகரம் பண்ற இதற்கு ஆழ்வார்கள் சொன்ன பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்லி, நமக்கு ஞானத்தை கொடுத்து, நம்மை நல்வழிப்படுத்தி, பெருமாளுக்கு நமக்கு இன்னும் இன்னும் ஈடுபாடை கொடுப்பதற்காக, பக்தியை வளர்ப்பதற்காக, இப்படி பல பேரை பகவான் இந்த உலகத்திலே அவதரிக்க செய்ததுமே ராமானுஜர் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஆச்சாரியர், ஆதிசேஷனே அவதாரமாக இருந்த ராமானுஜர். அந்த ராமானுஜர் பற்பல நல்ல காரியங்களை செய்தார் ஸ்ரீரங்கத்துல. நாம இன்னைக்கும் ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கிறோம்னா காரணம் ராமானுஜர் தான். ராமானுஜர் இல்லைன்னா ஸ்ரீரங்கநாதர் இல்லை. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுடைய ஆக்ஞை இல்லை. யாருடைய ஆணை என்றால் ராமானுஜாரிய திவ்யாக்ஞா. ராமானுஜர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரோ அந்த ஆணை தான் இன்றளவும் நடக்கிறது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல. அந்த ராமானுஜர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே பற்பல கைங்கரியங்கள்ல பண்ண, தென்னரங்கர் செல்வமொத்தும் திருத்தி வைத்தான் வாழியே, ஸ்ரீரங்கநாதனுடைய செல்வங்களை முற்றும் திருத்தி வைத்து, எப்படியெல்லாம் உற்சவங்கள் நடக்கணும்னு ஏற்பாடு செய்து, இந்த பெருமாளை எப்படி தொண்டு செய்ய வேணும் என்று தொண்டர்களை நியமித்து, இந்தெந்த காலகட்டங்களில் என்னென்னபடி செய்ய வேணும் என்று காண்பித்து, அது இன்றளவும் வரைக்கும் வரும்படியாக செய்தவர் சுவாமி ராமானுஜர். இந்த ராமானுஜர் 200 ஆண்டுகள் இந்த நிலவுலகளே இருக்கணும், பெருமாள் அப்படிதான் நியமிச்சிருந்தார். ஆனா 120 வருஷம் ஆன உடனே அவர் புறப்பட்டு போயிடு. யார் அந்த ராமானுஜர்? ஆதிசேஷன் தான் ராமானுஜர். பெருமாள் படுத்திருக்கக்கூடிய படுக்கை இருக்கே, அவர் தான் ராமானுஜராக திருவதாரம் பண்ணவர். இப்ப மீண்டும் அவருடைய கணக்கு பாக்கி இருக்கிறச்சே, பகவான் மீண்டும் அவரை நிலவரகளை பிறக்கும்படியாக செய்கிறார். அவர் அவதாரம் பண்ணின நன்னாள் தான் இன்றைய நாள், ஐப்பசி திருமூல நன்னாள். ஆழ்வார் திருநகிரிங்கிற திவ்யதேசத்திலே அவதாரம் பண்ண, அழகிய மணவாளர் பெரு அழகிய மணவாளர் நாயனார் என்கிற திருநாமத்தோடு அவதரித்திருக்கக்கூடிய சுவாமி, பிற்காலத்திலே மணவாள மாமுனிகள் என்று ஜீயராக கொண்டாடுபவர். இவர் யாருன்னா ராமானுஜரே தான் மீண்டும் இந்த மணவாள மாமுனிகளாக அவதாரம் செய்து போந்தவர். இன்றைய தினம் அந்த ஐப்பசி திருமூல நன்னாளிலே பெருமாள் தனக்கு ஒரு ஆச்சாரியனாக அவரை பற்றி கொண்டார். உலகத்துல நாம எப்படி நடக்கணுங்கிறத பகவான் நடந்து காண்பித்தார்னு சொன்னேன். ஸ்ரீராமாயணத்துல பார்த்தா தசரதர் எப்படி சொல்றாரோ ராமர் அப்படி கேட்பார். ராமர் அங்க உட்கார்ந்துருப்பார், தசரதர் நீங்க அரியணையில் அமர்ந்திருப்பார், ராமா எவ்வாறு கூப்பிடுவார். உடனே ராமர் அங்கேயும் நீங்க நடந்து வருவார், வந்த பிறகு திரும்பி போன்னு சொல்லுவார், அங்க போயிடுவார், மறுபடியும் வாங்குவார். அப்பா எதுக்காக கூப்பிடுறேன்? ஒண்ணும் இல்லை, பெருமை தான் கூப்பிடு, திரும்பி போ. இங்க நம்ம வீட்டுல பையன்கிட்ட சொல்லி பாருங்க, எதுக்குப்பா கூப்பிடுற? அங்கேங்க சொல்லுப்பா, அப்புறம் வரேன்ப்பா, உனக்கு வேலை இல்லை. ஆனா அங்க அப்படி இல்லை, ராமரை வா போகு என்று சொல்லுவானாம் தசரதர். இத ராமர் வந்துட்டு வந்துட்டு போவாராம் திரும்பி, ஏன்னா அப்பா சொல்படி கேட்க வேணும். பிறகு ஏன் அந்த அழைத்து அழைத்து திருப்பி அனுப்பினார்னா, ராமர் முன்னாடி நடந்தவரைச்சே முன்னழுது பார்க்கணும், பின்னாடி நடந்து போறச்சே பின்னழுது பார்க்கணும், ராமர் அப்படி திரும்பி போறச்சு. அது தசரதருக்கு ஆசை, தன் பையனுடைய அழகை பார்க்கணும். எப்படி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுடைய முன்னழகும் பின்னழகும் உற்சவ காலங்கள்ல சேவிக்கிறோம் சேவிக்கிறோம்னு ஓடி போறோமோ அப்படி சேவிக்கும். அப்போ ஒருவர் சொல்லணும், ஒருவர் கேட்கணும். இது எங்க பார்க்கலாம்? ஸ்ரீராமாயணத்துல பார்க்கணும். அப்பா சொல்றா பையன் கேட்கணும், அண்ணா சொல்றா தம்பி கேட்கணும், ஆச்சாரியன் சொல்ற சிஷ்யன் கேட்கணும், ஒரு நண்பன் சொல்லுகிறான் அவனோடு உற்ற நண்பனானவன் கேட்க வேணும். இதெல்லாம் ஸ்ரீராமாயணத்துல பகவான் நடந்து காண்பித்தான்.
ராமரா பிறக்கிறச்சு அவருக்கும் அப்பா அம்மா இருக்கா, அவருக்கும் ஒரு குரு இருக்கு. வசிஷ்டருங்கிற அவர்கிட்ட சிஷ்யனா இருந்தார் பெருமாள், விஸ்வாமித்திரட்ட சிஷ்யனா இருந்தார் தான் இருக்கிறச்சு. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல சாந்திபனி என்கிற ஒரு ரிஷி இடத்திலே பகவான் சிஷ்யனா இருந்தான். இத்தனை பேர்த்த இருந்து பிடிக்கல எம்பெருமானுக்கு. பெரிய பெருமானாக ஸ்ரீரங்கநாதனாக இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல வந்த பிறகு கடைசியா தனக்கு ஒரு ஆச்சாரியனை செலக்ட் பண்ற, யார் அவர்னா மணவாள மாமுனிகள். இங்க போட்டிருக்க பெரிய பெருமாள் ரங்கநாதருடைய ஆச்சாரியரான மணவாள மாமுனிகள், அவருடைய திருவதார நன்னாள் தான் இன்னைக்கு. அவர் பெயர் என்னாச்சுன்னா, பெரிய பெருமானோட சம்பந்தம் பெற்றதால அவருக்கு பெரிய ஜீயர்னு பேர். அவருடைய பெயரும் என்னாச்சு, பெரிய ஜீயர் என்று ஆகி இருக்கும்படியாக இருக்கிறது. இந்த ஐப்பசி திருமூல நன்னாளில தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரத்தை தானே ஸ்ரீரங்கநாதர் கொண்டாடுகிறார். எப்படி கொண்டாடுறார், இங்கேருந்து கோயில்ல இருந்து அவருக்கு வேண்டிய எல்லா கடிகையும் அங்க சேர்ந்து, இங்கிருந்து ரங்கநாதன் சார்பிலே அர்ச்சக சுவாமிகள் அங்க எழுந்தருளி கோயில் இருக்கக்கூடிய பரிபரங்கள் பூர்த்தியா அத்தனை பேரும் அங்க எழுந்தருளியில் இருந்து வெறும் அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு என்ன கிரமப்படி கோஷ்டி நடக்கணுமோ அந்த கோஷ்டியை நடத்தி பூர்த்தி பண்ணி மீண்டும் எழுந்தருள்வது. ஒரு ஆச்சாரியனுடைய அவதார நாளை பர்த்டேன்னு சொல்றோமே, திருநக்ஷத்திரத்தை கொண்டாட வேண்டியது சிஷ்யனின் தலையாய கடமை. அதை ஸ்ரீரங்கநாதன் இன்றளவும் அற்புதமாக செய்து வருகிறார். அவர் சொன்ன தனியன் தான் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம், தி பக்தியாதி குணார்ணவம், யதீந்திர பிரமணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்கிற அற்புதமான ஒரு தனியன். திவ்ய பிரபந்தம் தமிழ் பாசனங்கள் சொல்றச்சே, முதல்ல இந்த தனியனை சொல்லிதான் தொடங்க வேண்டும். இது இங்க மட்டும் இல்ல, எல்லா ஊர்களிலையும் இதுதான் கிரமம். திருவேங்கட மாமலை போனேன்னா அங்கேயும் அதுதான், திருமாலிருஞ்சோலை மலை போனேன்னா அங்கேயும் அதுதான், ஏன் பதிரீகாசிரமம் போனா அங்கேயும் அதுதான், நேபாளத்தில் இருந்த சாலக்கிராமம் போனா அங்கேயும் இதுதான். ஸ்ரீரங்கநாதனுடைய ஆணை என்ன, திவ்ய பிரபந்தம் தொடங்கணும், அருளி செயல் தொடங்கணும்னா முதல்ல இந்த தனியனை சொல்லி தொடங்க வேண்டும். தனியன்னு சொன்னா ஒரு ஸ்லோகம், அதை சொல்லி தொடங்க வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறான் ஸ்ரீரங்கநாதன். இப்ப இவ்வளவு பெருமை இந்த மணவாள மாமுனிகளுக்கு இருக்கு, உலகமே அவரை கொண்டாடுறது அப்படின்னா எதனாலே கொண்டாடுறது, அவர் பெரிய ஞானமானா இருப்பார், ரொம்ப புத்திசாலியா இருப்பார், நிறைய பெரிய பக்திமானா இருப்பார், நிறைய சம்ஸ்கிருதம் முதலான நூல்களை படிச்சிருப்பார், நிறைய சம்ஸ்கிருத நூல்கள் மற்ற நூல்களை எழுதியிருப்பார், நிறைய கோயில்களுக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஏதான மேஜிக் பண்ணியிருப்பார், நம்மளால பண்ண முடியாத பல விஷயங்களை பண்ணியிருப்பார் அப்படின்னு நமக்கு காரணம் தோன்றுமா என்றால், இது கண்டிப்பா எதுவுமே காரணம் இல்லை. இதெல்லாம் யாரால வரும், எம்பெருமானுடைய அருளாளத்தான். சில பேர் சொல்லுவா அடிக்கடி, என்ன பண்ணேன்னா இன்னைக்கு பார்த்தனா பெருமாள் எழுந்து இந்த ஆபரணம் பார்த்தேன்னா அந்த நகையை பார்த்தேன் என்னன்னா, நான் தான் உபயம் பண்ணேன், நான் தான் பண்ண பெருமாள், நீ பண்றதுக்கு என்ன இருக்கு, அவர் கொடுத்ததுனால நீ பண்ண இல்லையா, நாமா என்ன பண்ணுவதற்கு இருக்கு, நமக்கு அவர் கொடுத்துருக்க, கொடுத்ததுனால திருப்பி அவருக்கே சமர்ப்பிக்கிறோம், அவரோட எடுத்துட்டு போனா போது கொஞ்சமா மீண்டும் அவருக்கு கொடுக்கணும். இப்ப மணவாள மாமுனிகளின் சிறப்பு என்ன, பெரிய படித்தவர், அறிவு மிக்கவர், பல உபதேசங்களை போய் எம்பெருமானை சேவித்தவர், நிறைய நூல்களை இயற்றியவர், ஆச்சாரியர்களிடத்திலே பலவாறாக அடிபணிந்து கேட்டவர், இதெல்லாம் பெருமையானா இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய தன்னேற்றம் என்னன்னா, நற்பண்புகள் மிக்கவர், மிக உயரிய நல்ல குணங்கள் மிக்கவர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்னேற்றம். ஒருவனுக்கு எதனாலே பெருமைன்னு சொன்னா, அறிவாற்றலாலே இல்ல மற்றொன்றாலே செல்வத்தாலே பெருமை இல்லை, அவனுடைய நற்பண்புகளாலே தான் அவனுக்கு பெருமை, அவன் பக்தி உடையவனாக மாறுகிறான். ஒருத்தர் கூட்டிட்டு வந்த, கூட்டிட்டு வந்து இந்த கோயில்கள்ல இந்த மண்டபத்துல இந்த பக்கத்துல இடம் எல்லாம் பெருமை இருக்கு, ஏதான உழவு செய்து தானியத்தை விளைவிக்க முடியுமா, வந்தவர் நல்ல விவசாயி, அவர் பார்த்து சொல்றார், சொல்றதுக்கு முன்னாடி சிரிக்கிறார், இந்த இடத்துல போய் விவசாயம் பண்ணங்கிறீங்களே முடியுமா, ஏன் இது கட்டாந்தரையா இருக்கு, அதுவும் கருங்கல்லா இருக்கு, அப்ப எப்படி இருக்கணும், முதல்ல பூமி பதமா இருக்கணும், அது சரியானபடி உழவேணும், அதன் பிறகுதான் அந்த இடத்துல உழுது பயிர் அந்த நட்டு பிறகு விளைவிக்க வேணும். நம்முடைய மனசுல பக்திங்கிற பயிர் விளையணும்னா இந்த மாதிரி ஒரு கருங்கல் மாதிரி இருந்தா விளையுமா, அந்த இடத்துல பக்தி விளைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா, என்ன வேணும், மனசும் பதம்பட்ட மனசாக இருக்க வேண்டும், பக்திங்கிற பயிர் விளையும்படியாக இந்த மனசு ஆகி இருக்கணும், அதுக்கு என்ன வேணும்னா நற்பண்புகள் உடையதாக இந்த மனசு ஆகி இருக்கும். இந்த மனசு இருக்கிறது அதுதான் ரெண்டுத்துக்கும் காரணம், எந்த ரெண்டுத்துக்கும் காரணம், மனையேவ காரணம் அந்த மோக்ஷயோகம், இந்த சம்சாரத்துல விழுந்து விழுந்து பிறப்பதற்கும்
மனசுதான் காரணம். சம்சாரத்திலேருந்து விடுபட்டு பரமபதத்துல போய் பகவானோட நித்தியம் கூடி இருப்பதற்கும் மனசுதான் காரணம். இந்த மனசை எந்த வழியில இவன் வைத்துக் கொள்ள போகிறானோ அந்த வழியில இவன் நற்கதியை அடை போகிறான், இல்ல கீழே விட போறான். யோசிச்சு பாருங்க, பெருமாள் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல மனசை கொடுத்த, ஆஹா இன்னைக்கு போவோம், கேட்போம், சேவிப்போம், பெருமாள் அருளை பெறுவோம், ஆகையால இங்க வர முடிஞ்சது. இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருப்போம், கையில ஒரு போனை வச்சுட்டு, இங்க இப்படி என்ன, ஒவ்வொருத்தரும் அந்த போனை எவ்வளவு நாளைக்கு பார்த்தோன்னு பார்த்தாலே பயம் வந்துருச்சு. எத்தனை நாளை பார்த்து 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 அந்த போது போக்கி இருப்போம் முழுக்க. அழுதாஷங்கார் ஒரு பாசனத்துல, பழுதே பலமதலும் போயினு அஞ்சு அழுதே அரவணையுமே கண்டு தொழுதேன், பலபகடும் பழுதே போயிடு. கீழே எத்தனை நாடிகள் வேஸ்டா போச்சு, ஒரு உபயோகம் இல்லாமல் போச்சு. இத போச்சுன்னு சொல்லி இப்ப பெருமாள் தான் ரங்கநாதத்தை வந்து அழற, ஐயோ பெருமானை கீழெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ண நாடியை மீண்டும் கொண்டு வர முடியுமான்னு, கொண்டு வர்றதற்குண்டான வாய்ப்பு. இனியாவது நம்முடைய காலங்கள் நல்ல காலங்களாக போவதற்குண்டான பயனுடையதாக மாற வேண்டும். இப்ப ஆச்சாரியராக மனவாள மாமுனிகளை ஏன் பெருமான் எடுக்கின்றார்னா, நற்பண்புகள் எல்லாம் நிரம்ப பெற்றவர். கீழே பார்த்த எத்தனையோ ஆச்சாரியர்களை கடந்து மனவாள மாமுனிகள் இருக்கக்கூடிய உயரிய நற்பண்புகள் ஸ்ரீரங்கநாதன் அப்படியே தன் வசப்படும். உடனே பெருமாள் பார்த்தார், இவர் தான் நமக்கு தகுதியான ஆச்சாரியர் அப்படின்னு தான் இவரை ஆச்சாரியனாக அங்கீகரித்து இவர் திருவடிகளிலே விழுந்து காலக்ஷேமங்களை கேட்டு, ஒருவரத காலம் ஸ்ரீரங்கநாதன் காலக்ஷேமம் கேட்டார். அவர் ஸ்ரீரங்கநாதருக்கு உற்சவம்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீரங்கத்துல வசிக்க புதுசா வந்தவாளுக்கு இப்பதான் உற்சவம் முடிஞ்சு பெருமாள் பெயர் பார்த்தோம்னா என்னன்னு சொல்லுவா, அப்பா இன்னைக்கு உற்சவம் முடிஞ்சிருக்கு, இன்னும் அடுத்த நாள் பெரிய கொட்டு சேர்த்து, என்ன நேற்று உற்சவம் முடிஞ்சதுன்னா திருப்பி அடுத்த உற்சவம் ஆரம்பிச்சாரு. ஒரு உற்சவம் முடிஞ்சா உடனே அடுத்த உற்சவம் ஸ்ரீரங்கத்து, அடுத்தடுத்து பெருமாள் அப்படி அந்த இதை கொட்டிட்டு வந்துடுவாரு மேல மூலம். இப்ப என்ன தெரியறதுன்னா, உற்சவ பிரிய எப்பவுமே அடுத்தடுத்த உற்சவத்துல அன்பிச்சுட்டே இருக்கணும்னு ஆசை ஸ்ரீரங்கநாத் இருக்கு. ஆனா மனவாள மாமுனிகள்ட்ட காலக்ஷேபம் கேட்கணுங்கிறதுக்காக ஒரு வருஷ காலம் உற்சவத்தை நிறுத்திட்டு கேட்டாராம் காலக்ஷேபம். உள்ள போனா அந்த இடத்துல துவாரபாலகருக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் சந்திர மண்டபம்னு பேர். அந்த மண்டபத்திலே மனவாள மாமுனிகளை எழுந்துருளச் செய்து ஸ்ரீரங்கநாதன் தானும் உபயநாட்சிமாரமாக எழுந்துருளி இருந்து ஆச்சாரியர்கள் அனைவரும் அங்கே வீற்றிருந்து ஒரு வருட காலம் திருவாய்மடி காலக்ஷேப அர்த்தங்களை கேட்டான். நம்பிள்ள எருள் செய்திருக்கக்கூடிய ஈடு 36,000 பணின்னு பேர். அந்த கிரந்தத்தினுடைய அர்த்தங்களை பூர்த்தியா ஸ்ரீரங்கநாதன் கேட்டு மகிழ்ந்தான். முடிஞ்ச கடைசி நாள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட தனியம், ஈசைவேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திரம் பிரபணம் வந்தே ரம்ய காமாபரம் முனிம் என்று ஸ்ரீரங்கநாதனை அவருக்கு அருளை செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தனியம். இப்ப இந்த குணங்கள் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நற்பண்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத பகவானே தன்னுடைய வார்த்தைகளாலே பகவத்கீதையில விளக்குகிறார். பகவத்கீதை என்பது நமக்கு எல்லாம் எப்படிப்பட்ட கைடா இருக்கணும், வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி இருந்தா நாம எல்லாம் வாழ்க்கையில சிறந்தவர்களாக மாறலாம்ங்கிறதுக்கு நம்ம கடைசிருக்கிற பெரிய டைரி என்பது பகவத்கீதை. அர்ஜுனன் ஒருத்தன் கடைச்சான்னு பெருமாள் உபதேசம் பண்ணான், ஆனா யாருக்காக பண்ணான், நம்ம எல்லாருக்குமாக பண்ணியிருக்கிற உபதேசம். இதை எதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வீட்டுல பசுமாடு வச்சிருக்கும், ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும், கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விடுவார், அடா கண்ணுக்குட்டி அவிழ்த்து விடுறாரு பால் குடிக்கிறதுக்கு அப்படின்னு கொஞ்ச நாளை பார்த்துட்டே இருக்கிறச்சே தர தர அந்த கண்ணுக்குட்டி எழுதி போயிடுவோம். என்ன இவர் பால் கறக்க ஆரம்பிச்சிடும், என்ன சுவாமி முழுக்க கண்ணுக்குட்டி குடிச்சா அப்புறம் நமக்கு எப்படி கிடைக்கும், அப்ப தனக்கு கொஞ்சம் பால் ஓடும்னு எடுத்து வச்சுக்கிறார். அத போலதான் பகவான் தான் என்ன பண்றான், அர்ஜுனன்ங்கிற கண்ணுக்குட்டியை வச்சுட்டு பகவத்கீதைங்கிற பசும்பால நமக்கு எல்லாருக்குமா கொடுக்கறான். நாம எல்லாம் படித்து உய்வு பெற வேண்டும். அந்த இடத்துல பகவான் சொல்றான், என் பக்தன் யாரு தெரியுமா, எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்ன குணம் மிக்கவன் தெரியுமா அப்படின்னு அந்த வார்த்தை சொல்றான். பெருமாள்கிட்ட பக்தங்கிறதுக்கு இன்னும் கோர்ஸ் கொண்டு வரல. இந்த மாதிரி யாராவது வச்சிருக்கோமா, பக்தன் கிரேட் 1, பக்தன் கிரேட் 2, பக்தன் கிரேட் 3, பக்தன் டாப் கிரேடு, அந்த மாதிரி போட்டுக்கோன்னு சொன்னா நாமளே உலகிலேயே சிறந்த பக்தர் நாமளே ஒரு கோடு போடும். நமக்கு எல்லாம் போட்டுட்டு வாசலை வச்சுக்கோம், அப்பா இதான் நாம சிறந்த பக்தி உடையவர்கள். ஆனா பக்தர்னு யார் சொல்லணும், பகவான் சொல்லணும். யார் பக்தன் அப்படிங்கிறத பகவான் பகவத்கீதையில திருப்பி திருப்பி வார்த்தை சொல்றான். எப்படிப்பட்டவன் பக்தன் தெரியுமா, யார் என்னுடைய பக்தவனாக ஆகிறான் தெரியுமா அப்படின்னு அவர் வார்த்தை சொல்றச்சே, குணங்கள் நிரம்ப பெற்றவன் நற்பண்புகள் மிக்பவன் பக்தன். நான் நினைச்சிட்டு இருப்போம் வேதமொழி
கண்ண மூடின்னு ஒப்பிச்சுதா பக்தன், பாசுரங்கள் எல்லாம் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பார்க்காம ஒப்பிச்சுதா பக்தன். பகவான் அப்படி வார்த்தையே சொல்ல, எவனுக்கு நல்ல பண்புகள் நிரம்ப பெற்றிருக்கிறதோ அவனே தலை சிறந்த பக்தன். இந்த காவேரி கரையோரத்துல ஒரு ஆழ்வார் கையில பாணர் பாண்ட ஒரு பாத்தியத்தை வைத்துக் கொண்டு மீட்டுக் கொண்டிருந்தார். அவர் காவேரி கரையை தாண்டி வரல, ஸ்ரீரங்கத்துக்கு உள்ள வரதுக்கு எனக்கு யோக்கியதை இல்லைன்னு நினைச்சிருந்தார். அவரை லோகசாரங்க முனிவர் என்கிற பிராமணரை கொண்டு எழுதுகளை பண்ணி செய்தான் ஸ்ரீரங்கநாதர் உள்ள வாரம்னு நினைச்சிட்டு போன. அவருக்கு பேர் என்ன? திருப்பான ஆழ்வார். அவர் சொன்னார், ஸ்ரீரங்கத்துல கால் வைக்க எனக்கு யோக்கியதை இல்லையே, அதனாலதானே கால் வைக்க வேண்டாம் நீர், அவர் தோல்ல தானே வரீர். லோகசாரங்க முனிவருடைய தோல்லை சுமந்து கொண்டு இந்த திருப்பான ஆழ்வார இந்த வழியா தான் அழைச்சிட்டு போற ஸ்ரீரங்கநாதர். அப்படி இந்த திருப்பான ஆழ்வார் இவ்வளவு தூரம் வந்துட்டார், அவர் தோல் மேல சுமந்து வர, அந்த லோகசாரங்க முனிவர் சுமந்துட்டு வர்றார். அந்த ஆழ்வார சுமந்துட்டு வச்சு ரங்கநாதனுடைய திருப்பாதங்கள் இருக்கே உள்ளேந்து நீண்டனவா, இங்க வரைக்கும் வந்துதான் திருப்பாதங்கள், திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ள ஒக்கின்னது, இங்க வரைக்கும் நீண்டு வந்து நின்றன திருப்பாதங்கள்னு கொண்டாடுறார் திருப்பான ஆழ்வார. அப்படி தன் பக்தனை பெற வேண்டும்ங்கிற ஆசை மிக்கவன் அந்த ஸ்ரீரங்கநாதன். இப்ப அவர் என்ன சொல்றார், அவர்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்பார், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்தியை பார்க்கிறார். பக்திக்கு அடிப்படை என்ன? நல்ல பண்புகள் நிற்பவனாக நிற்க வேண்டும். இப்ப அது ரொம்ப அழகா சொல்றார் சுவாமி ராமானுஜர் அருளை செய்திருக்கக்கூடிய கத்தியத்ரயம்னு பேரு. கத்தியத்ரயம் என்பது கத்தியம் அப்படின்னு சொன்னா புரோசாக இருப்பது, அப்படின்னா உரைநடையாக இருப்பதற்கு கத்தியம்னு. பத்தியம் அப்படின்னு சொன்னா போயமா இருப்பது, அதாவது ஷெட்யூலாக இருப்பதற்கு பத்தியம் அப்படின்னு பேரு. ராமானுஜர் உரைநடையாக சொல்லக்கூடிய ஒன்று மூன்று நூல்களை ஏற்றினர், சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் அப்படின்னு பேரு. மூன்று நூல்களும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல பங்குனி உத்தர நன்னாள் அன்னைக்குதான் பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருப்பா ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை ஒரே ஒரு நாள் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். தாயார் சன்னதியிலே பங்குனி உத்தர மண்டபம்னே பேரு. இன்னைக்கும் போனேன்னா பின்னாடி அழகா வரைஞ்சிருக்கும் பெருமாள் தாயார் படத்தோட சேர்த்தி வரைஞ்சிருப்பா. அந்த ஒரு நன்னாளிலே அன்றைய தினம் விண்ணப்பிக்கக்கூடிய அற்புதமான அந்த கத்தியங்கள் ஸ்லோகங்கள். அதுல ஸ்ரீரங்க கத்தியத்துல சொல்ற சுவாமி ராமானுஜர் சொல்றச்சு, தது உபாய சம்யக் ஞான, தது உபாய சமீசீன கிரியா, ததனுகுண தாத்விக நாஸ்திக்யாதி சமஸ்தாத்ம குண விஹீனமா என்று சொல்றார். ஒரு வார்த்தை அதிகம் சம்ஸ்கிருதம் கையாளு, ஏன்னா நமக்கு என்ன புரியுமோ அதை நாம சொல்லும்படியாக இருக்கணும். உயர்ந்திருக்கக்கூடிய பக்தி பரஞான அதாவது பக்தி எப்படி இருக்கிறதுனா பரபக்தி பரஜானம் பரமபக்தி இப்படி வரைக்கும் இருக்கணும். கைங்கரியத்துக்கு முன்னாடி இது இருக்கணும், இந்த பக்திக்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஞானம் பூர்த்தியா இருக்கணும், ஞானத்துக்கு முன்னாடி என்ன இருக்கணும், அற்புதமான நல்ல கர்மாக்கள்ல மூழ்கி இருக்கணும் இவன். அதற்கு முன்பு என்ன இருக்க வேணும் அப்படின்னா நல்ல ஆத்ம குணங்கள் நிரம்ப பெற்றவனாக இருக்க வேண்டும். இப்படி வச்சுக்கோங்க, எல்கேஜி யுகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்படின்னு போற மாதிரி கீழேந்து சில பண்புகள் இவனுக்கு வரணும். எப்படி இருக்கணும்? நல்ல பண்புகள் மிக்கவனா இருக்கணும், அப்புறம் கர்மயோகத்திலே மூழ்கினவனா இருக்கணும், அதனாலே ஞான யோகத்திலே திளைத்தவனா இருக்கணும், மேற்கொண்டு பகவானிடத்திலே பக்தி இருக்கணும், பக்தியில உயர்ந்து உயர்ந்து பரபக்தி பரஞான பரமபக்தி வந்த பிறகு பெருமாளையே பார்த்து அவருக்கே தொண்டு புரியவனா கைங்கரியம் பண்றவனா மாறி இருக்கணும், முக்தியை அடைந்து இருப்பவனா ஆயிருக்கணும். இப்ப இதுல கீழ அடிப்படை என்ன வேணும்னா நற்பண்பாளனாக இருக்க வேண்டும், நல்ல பண்புகள் நிரம்ப பெற்றவனாக இவன் வாழ்ந்து நிற்க வேண்டும். இந்த நற்பண்புகள்ங்கிறது என்ன, எப்படியெல்லாம் இருந்தால் நற்பண்புகள் இவனுக்கு பிரயோஜனமாகும் தெரிச்சு அழகா ஆச்சாரியர்கள் அதை உதாரணத்தோட காண்பிக்கிறார். சமோதம சமசௌச்சம் சாந்தி ஆர்த்தவமேவச்ச ஞானம் விஜயானம் அஸ்தித்யம் பிராமம் கர்ம சுவாவஜம் என்று இது கீதையிலே எப்பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய அற்புதமான குணநலங்களை எடுத்து காண்பிக்கிறார். சமம்னு ஒண்ணு, தமம்னு ஒண்ணு, தபஸ்னு ஒண்ணு, சௌச்சம்னு ஒண்ணு, சாந்தி என்று மற்றொன்று, ஆர்ஜவம் அப்படின்னு, ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்பது குணநலன்களை எம்பெருமான் காண்பிக்கிறார். இது மட்டும் தானா, இது மட்டும் இல்லை, இன்னும் எடுத்து அழகா சொல்ல வேண்டியது. இப்ப நாம அறிந்து கொள்ள வேண்டி இதை எடுத்துக்கணும். எப்படின்னா சமம் தமம் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்கு, வெளி உறுப்புகள் இருக்கு, நமக்கு ஐந்து இந்திரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, செவி வாய் கண் மூக்கு உடலின் ஐம்புலர், செவி வாய் கண் மூக்கு உடல்னு சொல்லக்கூடிய பல சேந்திரியங்கள்,
இது கர்மேந்திரியம்னு பேர். இதை தவிர நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஞானேந்திரியம் அதாவது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்னு இது ரெண்டு அஞ்சு அஞ்சு பத்து இருக்கு. இதை தவிர மனசோடு ஒண்ணு கூடியதா இருக்கு. இப்படி இந்த ஐந்து இந்திரியங்கள் இருக்கு. இந்த ஐந்து இந்திரியங்களுக்கும் வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள் பிறகு உள்ளுக்குள்ள இருக்கிற இந்திரியங்கள் என்று இரண்டும் சுத்தி உடையதா இருக்கணும். அதுதான் சமம் தமம் என்று சொல்லக்கூடியது. தபஹா என்று உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடியதாக இருப்பது. சௌச்சம் என்பது தூய்மை, தூய்மையை காண்பிக்கிறது. யூஸ்வலா மண்ணும் நீரும் தூய்மையை கொடுக்கும். உடல் தூய்மை நீரால் அமையும் அப்படின்னு வார்த்தை சொல்றா. மண்ணை கொண்டு நீரை கொண்டு சுத்தி பண்றது. ஆனா அதை கடந்து மனசையும் உடலையும் வாக்கையும் சுத்தியாக வைப்பது நல்ல சிந்தனைகளாலே, நல்ல வாக்குகளாலே, நல்ல செயல்களாலே. சாந்தி என்பது பொறுமை. ஆர்ஜவம் என்பது நேர்பட பேசுதல். வாய் மனசுல நினைக்கிறதே வாயில பேசுறது, வாயில பேசுறதே செயல்படுவதாக இருப்பது. ஞானம் விஞ்ஞானம். ஞானம் என்பது உயர்ந்த அறிவாக இருக்கக்கூடியது. அதாவது அதை காட்டம் சிறந்ததாக இருப்பது விஞ்ஞானம் என்பது. ஆஸ்திக்யம் என்பது எல்லாவற்றிலும் மிகுந்த விசுவாசம் இருக்கக்கூடியதாக நம்பகத்தன்மையோடு இருப்பவனாக இருப்பது. இது எல்லாம் யாருக்கு இருக்கணும்னா, இது யூஸ்வலா பிராமணர்களுக்கு கர்மத்திலே நிலைநிற்பவர்களுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் என்று எப்பெருமான் கீதையில சொல்றான். இப்ப இதெல்லாம் இருக்கிறது தான் இவனுக்கு நற்பண்புகளின் அடையாளமாக காட்டுகிறது. இதே இன்னொரு கீதையில பகவத்கீதையில பதிமூணாவது அத்தியாயத்துல இன்னொரு அஞ்சு ஸ்லோகங்களால எம்பெருமான் விவரிக்கிறான். நாலஞ்சு ஸ்லோகங்களால ஏழுலேருந்து ஆரம்பிச்சு விவரிக்கிறான் எம்பெருமான். அதுல அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌஷம் சௌச்சம் தைரியம் ஆத்ம விநிகிரகா இந்திரியார்த்தேஷு வைராகியம் அனகங்காரை இவச்ச ஜன்ம மிருத்தி ஜனாபியாதி துக்க தோஷ துக்க தோஷானு தர்சனம் என்று இதை விவரித்துக் கொண்டு போகிறார். இதெல்லாம் இருப்பவர்களுக்கு நற்பண்பாளர்கள்னு பேர். இந்த நற்பண்பாளர்களா இருப்பவர்கள் தான் என்னிடத்திலே பக்தி செய்வதற்கு யோக்கியதை பெற்றவர்கள். இப்ப நாம என்ன பார்க்கணும், இந்த அத்துணை ஆத்ம குணங்களும் நற்பண்புகளும் யாரிடத்துல பூர்த்தியா இருக்கு, ரங்கநாதனுடைய ஆச்சாரியரான மனவாள மாமுனிகளிடத்தில் பொருந்தி இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் அவற்றை இருக்கக்கூடியது. அதுல முதல்ல என்ன சொல்றது பார்க்கலாம்னா, அமானித்வம் அதம்பித்வம். அமானித்வம் என்றால் மற்றவர்களை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி எனக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அந்த நினைவு இருக்கிறதே அதற்கு அமானித்வம், அதாவது மானித்வம்னு பேரு. அது இல்லாம இருக்கிறதே அமானித்வம்னு பேரு. அப்படின்னா பெரியோர்களுக்கு சேர்க்க வேண்டிய புகழை தவிர்த்து அந்த புகழுக்கும் காரணம் நான் என்று நினைப்பதற்கு அமானித்வம், அதாவது புகழுக்கு காரணம் நினைப்பதற்கு மானித்வம். அது இல்லாமல் இருக்கு வந்து அமானித்வம். அதம்பித்வம்ல அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு காரியத்தை பண்றது எதற்காக பண்றான்னா, நான் நாலு பேர் பார்த்தாலா புகழ்ந்தாலா என்ன கொண்டாடும்படியே இருந்ததா அதற்காகவே. சில பேர் சொல்லுவாங்க போட்டோல போஸ் கொடுக்கறதுன்னே இருக்காரு பொண்ணுக்கு அழகா, அதுக்குன்னே அப்படி கொடுக்கும்படியா இருக்கு. இதற்கு இது இல்லாமல் இருக்க வேண்டும், புகழுவதற்காக ஒரு காரியம் செய்வது. இப்ப இதெல்லாம் மனவாள மாமனிகள்கிட்ட இல்லாம இருந்ததுன்னா பல நற்பண்புகள் நிரம்ப பெற்றதும் தீய பண்புகள் இல்லாதவராகவும் இருந்தார். அவர் எல்லாவித அறிவும் பெற்றவராக இருக்கிற செய்யும் அவருடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளைன்னு பேர். எப்பவுமே ஆச்சாரிய அபிமானம் மிக்கவராக இருந்தார் மனவாள மாமனிகள். இதுல ஒரு குணமும் காட்டப்படுறது, ஆச்சாரிய ஆச்சாரியோபாசனம், ஆச்சாரியனை சதா உபாசித்துக் கொண்டிருக்கிறது. அவர் இயற்றின உபதேச ரத்னமாலையில முதல் பாசனம் சொல்றார், எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளா வந்த உபதேச மார்க்கத்தை சித்த செய்து. சில பேரை பார்க்கறச்சே ரொம்ப அழகா சொல்றே, ரொம்ப அழகா பேசுறே, என்ன எல்லாம் நானே படிச்சது, எல்லாம் நானே தெரிஞ்சின்றது அப்படின்னு நாம ஏதோ வானத்திலேயே குதிச்சாங்க. ஆனா அங்க என்னவா இருக்கும், அவர் ஆச்சாரியன் குருவாக உட்கார்ந்துண்டு மக்கு பிள்ளையா இருக்கிற இந்த சிஷியனுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இவரை கரை சேர்த்திருக்கோம். ஆனா வெளியில இவர் பிரபலமான உடனே எல்லாம் நானே வந்துட்டேன்பா, அவர்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்லிருந்தா கரெக்டா சார். அவன் ஒரு நாளும் சிறந்தவனாக ஆக முடியும். ஒரு சுவாமி பெரியவா சான் பிள்ளைன்னு பேர், ஸ்ரீரங்கத்துல இருக்க பெரிய உபன்யாசம் பண்றவர், நல்ல கருத்துக்களை அர்த்தங்கள் எல்லாம் சொல்ற மகா பண்டிதர். அவர் எப்பொழுதுமே பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய சொற்பொழி வாட்டிட்டு இருப்பார். அப்ப அவர் ஒரு வீட்டுல ஒரு நாள் இருக்கிறச்சு அவர் திருமாளிகைன்னு சொல்லுவோம், அவர் வீடுங்கிற சொல்றது இல்லை. அவரை பார்க்கறதுக்கு பல பண்டிதர்கள் வந்திருக்காரு. அந்த சமயத்துல அந்த சுவாமி வெளியூர் போயிருக்கார், எங்கேயோ வெளியில போயிருக்கார் இல்ல. அப்ப அந்த பண்டிதர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறச்சே ஒரு சுவாமி, அதாவது இவர்கிட்ட மடப்பள்ளி அதாவது சமையல் பண்றவர் எல்லாரும் இன்னமும் பேசிட்டு இருக்காளே, நல்லா ரொம்ப அசையா பேசிட்டு இருக்காளே, ஆனந்தமா பேசிட்டு இருக்காளே,
இவருக்கு அந்த பக்கத்துல போய் கேட்கறாரு. கையில வேற கரண்டி வச்சுட்டு இருக்க, கரண்டி எதுக்கு வச்சுட்டு இருக்க, நான் சமையல்காரன்னு காமிக்கிறதுக்கே அழகா அவர் போய் அந்த பக்கத்துல உட்கார்ந்து என்ன படிக்கிறேன், நீங்களாம் என்ன படிச்சுட்டு இருக்க, இவ்வளவு ஆனந்தமா படிச்சுட்டு இருக்கேன். அவன் அந்த பண்டிதாள் தான் அவனை பார்த்தா, கிடாது ஒரு அக்ஷரம் தெரியாது, ஆனா அவனா தெரியாது, இவனுக்கு என்ன தெரியும், கரண்டி பிடிக்கதான் தெரியும். சில பேர் சொல்லுவா, கரண்டி பிடிச்சாச்சா படிப்பு வரலையா, கிராமத்துல சொல்லால படிப்பு வரலையா, ஆடு மாடு மேய்க்கலாமா, இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறதே நிறைய சம்பளம் கிடைக்கும் போகுது, அதுல கூட நிறைய வருமானம் வந்துட்டு போட்டுருக்காரு, படிச்சா தெரிஞ்சா கிடைக்குமான்னு சொல்ல முடியும். இப்ப கரண்டி பிடிச்சிட்டு இருக்காரு, அவரை பார்த்த உடனே ஆனா அவனா தெரியாது, இவன் நம்மள்ட்ட கேக்குறானே. ஏன்னா அந்த பண்டிதர்கள்லாம் சொன்னா, நாங்க படிக்கிற நூலின் பேர் என்ன தெரியுமா, முசல கிசலயம். என்ன பேர் திரும்பி சொல்லுவோம், முசல கிசலயம். சில சமயம் நமக்கு புரியாத பாஷையில சொன்னா எழுதி வச்சுப்போம், நோட் பண்ணிக்கோ. இப்ப ரொம்ப ஈஸி, செல்போன் வச்சுக்கிறேன், ஒரு தடவை சொல்லுங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அவர் முசல கிசலயம்னு பேர் சொல்ல அதை உள்ள வாங்கிட்டார் காதுல. இவர்கள்லாம் பண்டிதர்கள்லாம் கலந்து போயிட்டான். தன் ஆச்சாரியன் பெரியவாச்சாரியனுடைய ராத்திரி வர அவருக்கு இவர் உணவு பரிமாறுறார். உணவு பரிமாறுகிற பொழுது அப்போ ஒரு வார்த்தை கேட்கிறார், தாத்தாலெல்லாம் பண்டிதர்கள்லாம் வந்தா ஏதோ வாசித்து கொண்டிருந்தார்கள், எனக்கு ஒன்றும் தெரியல அந்த சம்ஸ்கிருதத்துல. அவர்கள் ஒரு பேர் சொன்னான், அந்த நூலை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைகள், என்ன நூல் பெயர்னு கேட்டேன். அவர் சொன்னார், முசல கிசலயம். அவர் பார்த்த இப்படியா பேசினா ரொம்ப வருத்தமாயிடுது இந்த சுவாமி. ஏன்னா அதற்கு என்ன அர்த்தம் தமிழ்ல, என்ன உலக்கை கொழுந்துன்னு அர்த்தம், உலக்கைக்கு எங்கேயாவது கொழுந்து வருவாங்க இல்லையா, அத போல அறிவு கேடனுக்கு இவனுக்கு சொல்றதுக்காக, அடே நீ உலக கொழுந்து அப்படின்னு இவனை திட்டுறதுக்காக அவர்கள் என்ன பேர் சொல்லியிருக்கா, முசல கிசலயம்னு பேர் சொல்லியிருக்கா. நீ உலக கொழுந்தானவன், அறிவே கிடையாது உனக்கு, படிப்பறிவு இல்லாதவன், உன்னை கேலி பண்றதுக்காக அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன. இந்த மாதிரி ஒரு நூலே இல்ல. உடனே அந்த சுவாமி கரண்டியை கீழே போட்ட, தன் ஆச்சாரியன் திருவடிகளை பொத்துன்னு விழுந்த, கால பாதங்களை பிரிச்சுட்டார் அவர். எனக்கு நீங்க தான் இனிமே அறிவு கண்ணை திறக்க வேண்டும், எனக்கு அக்ஷராத்தியம் சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அவருக்கு ஆரம்பிக்கிறார், 40-50 வயசுக்கு மேல எப்படி சொல்லி தர ஆரம்பிக்கிறார், ஆனா ஆவண்ணா அப்பதான் சொல்லி தர போற, எனக்கு சொல்லிட்டு என்னையும் பண்டிதன் ஆக்கணும். ஆனா ஆச்சாரியனுடைய பெருமை என்ன தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு நிரக்ஷர குச்சி ஒண்ணுமே தெரியாதவரா இருந்தவரை பெரிய பண்டிதனாக்கி பிற்காலத்துல அவர் என்ன பண்ணார், முசல கிசலயம்னே ஒரு நூல் எழுதினார். உலக்கை கொழுந்துதான் சொன்னேன், நான் அதன் பேர்லயே ஒரு நூல் எழுதுறேன். அப்படின்னு வயதான பிறகு அவர் பெரிய பண்டிதராகி வாதிகேசரி அழகியமனவாணிச்சியர்னு பெயர் பெற்றார். இப்ப எப்பொழுதுமே ஆச்சாரியன் திருவடிகளிலே அபிமானம் இருக்கிறவன் உண்மையிலேயே சிறந்த பண்டிதனாக ஆக முடியும். வெளியில வேணா நம்ம பெருமையை பேசிக்கலாம், ஆனா நம்ம உருவாக்கினது யாரு, ஆச்சாரியன் தான் நம்மை உருவாக்கினார். எப்பொழுதுமே மனவளவாமர்கள் எந்த இடத்துல சொல்ற செய்ய என்ன சொல்லுவார், எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளான், என்னுடைய ஆச்சாரியன் எனக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கக்கூடியவர் யாரு, திருவாய்மொழி பிள்ளை, அவருடைய இன்னருளாலே கிடைக்கப்பட்டது எனக்கு, எனக்கு கிடைச்சிருக்கிறதெல்லாம் அவருடைய கட்டாட்சத்தான். எப்பொழுதுமே இந்த ஆச்சாரிய அபிமானம் ஊன்றி இருக்கும். மும்முட்சுபடியில படிக்கிறோமே, மந்திரத்தினும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும், மூன்றாவது மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் பாக்கியகரமானது. பிரேமம் கனத்து இருக்க வேணும், மந்திரத்திலேயோ பெருமாள்கிட்டயோ இயற்கையா பக்தி வந்துடும், ஆனா எங்க வரணும், ஆச்சாரியனிடத்திலே அந்த பக்தி வரணும். தான் ஒரு பொருள் அல்லாதவனையும் ஒரு பொருளாக ஆக்கினவன் ஆச்சாரியன். அந்த பெருமை ஆச்சாரியனுக்கு உரித்து நமக்கு நல்ல அர்த்தங்களை சொல்லி விஷயங்களை சொல்லி ஒன்றுமே இல்லாத நம்மை உருவாக்கி கொடுத்த சாதாரண மண்ணா இருக்கிறது குயவன் எப்படி அழகா ஒரு குடமா மாத்தி காமிக்கிறான், அதை போல நம்மை மாற்றி கொடுப்பவர் அப்படி தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே அபிமானம் பெற்றவர் ஆச்சாரியன். இவர் ஆழ்வார்த்த நகர் இருக்கிறச்சே சொன்ன வார்த்தை, நீ இங்க இருக்க வேணாம், இனிமே நீ ஸ்ரீரங்கத்துல போய் தான் நித்திய வாசம் பண்ணணும், அங்க இருந்து சம்பிரதாய கிரந்தங்களை பிரவர்த்தனம் பண்ணு. நீ போய் எப்ப பாரு சம்ஸ்கிருத கிரந்தங்கள்ல பொழுது போக கூடாது, திருவாயுமொழி முதலான கிரந்தங்கள்லையும் ரகசிய கிரந்தங்களையும் மட்டுமே பொழுது போக்க வேணும். ஒரு முறை ஸ்ரீபாஷ்யம் சொல்லணும், ஸ்ரீபாஷ்யங்கிறது சம்ஸ்கிருத கிரந்தம், ராமானுஜர் வழி சேர்ந்துக்கூடிய கிரந்தம், அந்த நூலிலே ஒரு முறை மட்டும் பொழுதுபோக்கு. ஆனா எப்ப பாரு அந்த கை வச்சுட்டு இருக்காரு, எப்பவும் என்ன பண்ணணும், சதா தமிழ் பாசுரங்களிலேயும் அதோடு கூட இருக்கக்கூடிய உயர்ந்த உள்ளுரை பொருள்களோடு கூடி இருக்கக்கூடிய ரகசிய நூல்களிலேயும் பொழுதுபோக்க வேண்டும். சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு ஸ்ரீரங்கத்துல வந்து அதன்படியே வாழ்ந்தார். நம்மால எங்கேயாவது அப்படி வாழ முடியுமா, அப்படி இருக்க முடியுமா, நமக்கு பெருமையை சேர்த்துக்கணும், நாம நம்மளுடைய கலந்துக்கணும்னு ஆசை இருக்கிறச்சே மத்தவங்க பண்றத பத்தி யோசிக்க மாட்டேன், சொன்னார் இருந்தாலும் என்னால முடியல. ஆனா இவர் அப்படி இல்லை, ஆச்சாரியன் எப்படி நியமித்தாரோ அப்படியே ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே வாழ்ந்தார். தன்னுடைய பல்லவராய மடம்னு பேர்,
மனவாளம் அவர்கள் சன்னதி ஸ்ரீரங்கத்துல அந்த தெற்கு உத்தரவீதியில அமைய பெற்றிருக்கிறது. இங்க இருந்து ரங்காரபுரம் போற கோயில் இந்த இடது கை பக்கம் திரும்பினா அந்த தூரம் கொஞ்சம் தூரம் நடந்து போனா அங்கதான் மனவாள மாமனிதன் சன்னதி. கோயிலுக்குள்ள இல்ல, ரங்கநாதனுடைய அந்த வீதியில இருக்கணும்னு திருவள்ளம் பத்தினார் மனவாள மாமனிகளுக்கு, அங்கதான் குருத்தருளினார் ரங்கநாதன். அந்த சன்னதியில பின்னாடி ஒரு மண்டபம் கட்டியிருக்க, அவெல்லாம் சேவிக்கிறச்சு அங்கேயும் சேவிக்கலாம் மண்டபத்தையும். இப்ப இது முடிஞ்சா காலக்ஷேபம் முடிஞ்சது சேவிக்க பாருங்களா அழகா. அதற்கு திருமலையாழ்வார் காலக்ஷேப கூடம்னு பேர், தன்னுடைய ஆச்சாரியன் பேரிலே அந்த காலக்ஷேப கூடம். ஆச்சாரியனுடைய திருநாமம் தான் தனக்கு மிக முக்கியமாக கொண்டாடும்படியாக அமையப்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ரகசியம் விளைந்திருக்கக்கூடிய மண். பிரலோகாச்சாரியர் எந்த ரகசிய கிரந்தங்களை சொன்னாரோ அங்கேருந்து ரகசியம் விளைந்த மண்ணை கொண்டு வந்து திருமலையாழ்வார், திருவாய்மொழி பிள்ளைக்கு இன்னொரு பேர் இயற்பெயர் திருமலையாழ்வார், திருமலையாழ்வார் காலக்ஷேப கூடமாக நிர்மாணித்து அங்கதான் ரகசிய கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்வது, அர்த்தங்களை எல்லாம் ஏற்றுவது எழுதுவது என்று மனவாளர்கள் பண்ணி போந்த இடம். ஆச்சாரிய அபிமானம் நிரம்ப பெற்றவராக இருப்பவர். அது மட்டுமில்லை, சமம் தமம் முதலானவைகளும் சாந்தி முதலானவைகளும் நிரம்ப பெற்றவர் சுவாமி மனவாள மாமனி. அவர் ஆதிசேஷனுடைய அம்சம், ஆதிசேஷனே நம்முடைய மனவாள மாமனிகளாக அவதாரம் பண்ணி இருக்கிறச்சு. ஆழ்வார் பெருமையில ஒரு சமயத்துல எழுந்துள்ள இருக்கக்கூடிய சமயத்துல யாரோ சில பேர் எப்பொழுதுமே மற்றவர்களை கண்டா பொறாமைப்படுவது என்கிற குணம். இப்ப வெளியில நாம நிறைய போட்டுக்கலாம், நிறைய அலங்காரம் பண்ணிக்கலாம், ஆனா எது உண்மையான அலங்காரம் தெரியுமா? மனசுல இருக்கக்கூடிய நற்பண்புகள் தான் நமக்கு அலங்காரம். நல்ல குணத்தோடு கூடியவனா இருப்பது, இரக்கத்தோடு கூடியவனா இருப்பது, எப்பொழுதுமே உண்மையே பேசுபவனாக இருப்பது, பிறர் நிணுக்கம் கண்டு பொறாமைப்படாதவனாக இருப்பது. மனவாள மாமனிகள் அழகா சொல்றார், பிறர் மினுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே என்று வார்த்தை சொல்ற. மற்றவர்களின் பெருமை கண்டு என் நெஞ்சம் ஒரு நாளும் பொறாமைப்படாதபடி நிற்கிறது. ஐயோ அவர் ஏதோ புதுசா உடுத்திருந்தார்னா எனக்கு ஏதோ பண்றது, எனக்கு ஏதோ முடியலையே அப்படின்னா அதுதான் பொறாமை. இந்த பொறாமை அற்றிருக்கக்கூடிய தன்மை இருக்கு, இது ரொம்ப உயர்ந்த தன்மை. மனவாள மாமனிகள் அப்படி உடையவராக இருந்தார். ஆனா ஆழ்வார் நகரில் அவர் இருக்கிறச்சே பல பேர் அவரை கண்டு பொறாமப்பட்டு அவர் இருக்கக்கூடிய திருமாளிகை குடிசையால வேயப்பட்டதா இருக்கிறச்சே அங்கே நெருப்பு வைக்க, நெருப்புல பற்றி எரியும்படியா இருக்க இவர் ஆதிசேஷன் உருவிலே புறப்பட்டு வெளியிலே வந்து நின்றார். அது மட்டும் இல்ல, தனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கும் கூட நன்மையே செய்பவராக இருந்து ராஜாவாலே தண்டிக்கப்பட வேண்டிய அவர்களுக்கும் தண்டனை வாங்கி தராதபடி இருந்தார். போனா போறது அவர்களை மன்னித்து விடுவோம் அப்படின்னு விடும்படியாக இருந்தவர் மனவாள மாமனிகள். இது அவரிடத்துல இருக்கிற இயற்கையான உயர்ந்த குணம் சாந்தி. அதற்கு மேலே ஆர்ஜவம், ஆர்ஜவம்ங்கிற குணம் மனவாள மாமனிகளுக்கு இயற்கையா அமையப்பட்டது. ஆர்ஜவம்னா என்ன? உள்ளத உள்ளபடி பேசணும், மனசுல ஒண்ணு, வாயில ஒண்ணு, செயல்ல ஒண்ணு இல்லை. சில பேர் சொல்லுவான் வண்டியில நேரம் போயிட்டே இருக்கிறச்சே ரைட் சைட்ல இண்டிகேட்டர் போடுங்க, ஓ ரைட் சைட்ல தான் திரும்ப போறா போட்டு நினைச்சிட்டு இருக்கிறச்சே டக்குன்னு லெஃப்ட்ல திருப்பி போயிடும், அது கரெக்டா அப்படின்னா ரொம்ப தப்பு. அதை போலதான் வாழ்க்கையில மனதிலே நினைப்பது ஒன்று, வாயாலே பேசுவது ஒன்று, அதன் செயல்படுவது வேறொன்றாக இருந்தல் இது தீமையான செயல்னு சொன்னோம். நன்மையான செயல் அது நேர்மையாக இருத்தல் என்றால் என்ன? மனதிலே நினைப்பதின்படியே பேசுவது, பேசுவதின்படியே வாழ்வது. மனவாள மாமனிகள்ட்ட பார்த்தா ஆர்ஜவம்ங்கிற குணம் இயற்கையாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை. அவர் அருள் செய்திருக்கூடிய பாசுரங்கள் எல்லாம் பார்த்தாலே, வியாக்கியானங்களை பார்த்தாலே நேர்மை வெளிப்படும் மனவாள மாமனிகள். எது ஒன்று பிரமாணத்தோடு சேர்ந்ததோ அந்த பிரமாணத்தோடு சேர்ந்ததை எடுத்து காண்பிப்பார். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லலாம், இது நம்ம நிறைய பேருக்கு எப்படி புரியுங்கிறது இல்ல. ஸ்ரீராமாயணத்துல இருந்து ஒரு பிரமாணம் எடுக்கிற, ஒரு ஸ்லோகம் எடுக்கிற பூர்வாச்சாரியர்கள் ஒரு பிரமாணத்தை எடுத்து காண்பிக்கும். இதுல என்ன சொல்றா அப்படின்னா, லக்ஷ்மணன் தன்னுடைய அதாவது தான் பசி அதிகமாக எடுத்துதான் அவனுக்கு அரண்மனைக்கு வந்த பிறகு, லக்ஷ்மணனுக்கு காட்டுல போன பிறகு பசியே இல்லாம இருந்துதான், நல்லா சாப்பாடு கிடைச்சிடும். நாம நினைச்சுப்போம் காட்டுல போனா எங்க சாப்பாடு, படம் கனி இப்படிதானே இருக்கும், இலை இப்படிதானே இருக்கும் காட்டுல, வீட்டுக்கு வந்தா தானே நல்ல சாப்பாடு. ஆனா லக்ஷ்மணனுக்கு மாறாடி இருந்த மாறி இருந்தது, காட்டுக்கு போனா நல்ல சாப்பாடு, அரண்மனைக்கு வந்தா சாப்பாடே இல்லை பட்டி. அது என்ன? லக்ஷ்மணனுக்கு ராமனுக்கு சேவை செய்வது தொண்டு செய்வது இருக்கு அதுதான் சாப்பாடு. சில பேருக்கு எது சாப்பாடு? ஐயோ அவரா சாப்பாடே வேண்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாருங்க.
சில பேருக்கு என்ன பாடிட்டே இருப்பான், அவங்களுக்கு பாட்டு பாடுறதே தாங்க. லக்ஷ்மணனுக்கு அந்த மாதிரி எப்படி தொண்டு செய்வதே அவருக்கு சாப்பாடு. எப்பவும் ராமருக்கு தொண்டு செய்துட்டே இருக்கணும், அடிமை பண்ணிட்டே இருக்கணும், கைங்கரியம்னு பண்ணிட்டே இருக்கணும் ராமருக்கு. அரண்மனைக்கு வந்துட்டா ராமர் இந்த பக்கம் திரும்பினா 10 பேர் வேட்டி எடுத்து ஓடி வர, ராமர் அந்த பக்கம் திரும்பினா 50 பேர் ஆபரணங்கள் எடுத்து ஓடி வர, அந்த பக்கம் திரும்பினா மாதுகைகள் எடுத்து 20 பேர் ஓடி வர. லக்ஷ்மணர் பார்த்தார், என்ன எனக்கு ஒரு சான்ஸும் கிடைக்க மாட்டேங்கிறது. ஆனா காட்டுக்கு போனா இவர் ஒருத்தர் தான், எல்லா கைங்கரியமும் இவரை தான் பண்ண. பெருமாளுக்கு வஸ்திரமா நானே தோச்சி கொடுப்பேன், பெருமாளுக்கு குடத்துல ஜலம் கொண்டு வரணுமா நானே கொண்டு வந்து கொடுப்பேன், பெருமாளுக்கு ஒரு குடில் கட்டணுமா நானே பூர்த்தியா கட்டி கொடுப்பேன். அவர் சொன்ன அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதி, அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் எல்லா அடிமைகளும் பண்ணுவேன், உமக்கு வேண்டிய அத்தனை அடிமைகளும் நான் ஒருவனாக செய்வேன். இப்படி காட்டுல பண்ணார் அவர், நல்ல சந்தோஷமா இருந்தார். ஆனா அரண்மனைக்கு வந்த வாய்ப்பே இல்லை, அவன் பிடிச்சுக்கிறான். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் எழுந்துள்ள பண்றதுக்கு பார்த்தா 2 அடி நடந்தா இன்னொருத்தர் வந்துருவார், சுவாமி அடுத்தது என் கைங்கரியம் அவ்வளவுதான், அந்த 2 மீதி வரைக்கும் தான் அவங்க, அடுத்தது நான் ஐயோ கிடைக்க மாட்டேங்கிறது, சரி போலாம் போலாம் வந்தா. ஐயோ 10 மாமி புக்கிங்ல இருக்காது எங்க முன்னாடி, ஐயோ நம்ம கிடைக்காது. அப்படி அந்த காம்படிஷன், நான் மட்டும் இருந்தா நான் மட்டும் அந்த கைகரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சது, தொண்டு எனக்கு மட்டும் கிடைச்சது. இப்படி வந்த உடனே காட்டுல இருந்து வந்த உடனே பெருமாளுக்கு பட்டாபிஷேக சமயத்துல என்ன பண்ண, ஒரு கையாலே திருவன் பற்றன் குடையும் இன்னொரு கையாலே சாமரமும் பரிமாறினான், ரெண்டையும் சேர்த்து வச்சு அப்படி பரிமாறுறாருன்னு காண்பிக்கிறார். இது பிரமாணத்துல ஸ்ரீராமாயணத்துல மனவாளமானிகள் எழுதுறாரு. என்ன ஆர்ஜம், என்ன நேர்மை, அவர் யாருக்கு இருக்கும் அந்த நேர்மை. இது ஸ்ரீராமாயணத்துல இப்படிப்பட்ட பிரமாணம் நமக்கு கிடைக்க பெறவில்லை. இருப்பினும் கூட இது இன்னொரு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலேருந்து நம்ம ஆச்சாரியர்கள் எடுத்து காண்பிக்கிறார் நமக்கு. இப்ப அதை மேற்கோள் காட்டி இதை சொல்லுவது தப்பு, என்ன உண்மை இருக்கோ அதை உண்மையை அப்படியே சொல்லுவார் மனவாளமாவணி. இதான் நம்ம அந்த 8 திருவட்சரமாய் 3 பதமாய் இருக்கும் திருமந்திரார்த்தம் நம்ம பார்க்கறச்சு அதை சொல்லுவார், இது 8 திருவட்சரம் வேற சொல்லிடுச்சு, இப்படிதான் இருக்கணும், அந்த அக்ஷரங்கள் 8ஆதான் இருக்கணும், 3 பதமாத்தான் இருக்கணும், இது வேற ஒன்னா சொல்ல முடியாது. எல்லா இடங்கள்லேயும் அவருடைய ஆர்ஜவம் நேர்மை என்பது தெள்ள தெளிவாக நமக்கு காட்டப்படும். இதற்கு மேலே அதம்பித்தும் அவருக்கு எப்பொழுதுமே புகழ் தனக்கு சேர்த்துக்கணும்னு ஆசையே இல்லை. மனவாளவாமணிகள் முதல்ல வந்து பண்ண கைங்கரியம் என்ன தெரியுமா, ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கினார். என்ன யார்கையாவது பழைய நூல்கள்லாம் இருக்கா, ஏட்டுச்சுவடிகள் இருக்கா, நமக்கு எல்லாம் ரொம்ப பழசானா ஒண்ணும் தெரியாது, என்ன பண்ணுவோம், பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் இருந்தாப்பா கொடுத்துருப்பா, பழசு பேரிச்சம்பழத்தை கொடு. நீங்க போய் அமெரிக்கா எல்லாம் போய் பாருங்க, இதோ இந்த ஒரு ஸ்டூல், இந்த ஸ்டூல் 50 வருஷம்னா இப்படி போய் கையை வைக்க சொன்னாங்க சார், ஏன் 50 இயர்ஸ் ஓல்டு 50 இயர்ஸ் அப்படிமா, டோன்ட் டச். அமெரிக்காலாம் அப்படி பாதுகாப்பா, நமக்கு இதெல்லாம் 500 5000 1000 ரொம்ப சாதாரணம், தூணே கம்பமே காவேரி உங்களை சாப்பிட்டா இங்க தரவு இருக்கு. என்னென்ன உண்டோ எத்தனை உண்டோ விஷமம், ஏன்னா நமக்கு அது புரியல, இது 1000 வருஷம் 5000 வருஷம் பெருமை, சர்வசாதாரணமா நமக்கு இருக்கு. அந்த பழமையை பாதுகாக்கணும், ஓர் பெருமையை போற்றணும். அவள மாமணிகள் ஒவ்வொரு வீடாக சென்று எழுந்தருடி, அதாவது இவர் அந்த கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறச்சு சன்னியாசாசிரமத்திற்கு முன்பு நடந்த விஷயம், எழுந்தருளி எல்லா கிரந்தங்களையும் சேகரித்து எவ்வளவு அற்புதமான ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்காரு தெரியுமா, அந்த நூல்கள் எல்லாம் பிரதி எடுத்து எப்ப வரைக்கும் பண்ணார், கடைசி காலம் அவர் பரமபதிக்கிற வரைக்கும் பண்ணிட்டு இருக்கார். நூல்களை வச்சு எழுதுல, இந்த ஆணியை பிடிச்சு எழுதணும், இந்த அந்த ஓலைச்சுவடியில எழுதறச்சு கொஞ்சம் கையை அழுத்தி எழுதணும், ரொம்ப அழுத்தினாலும் போச்சு ஓட்டாயிடுச்சு. இப்ப அவருடைய சிஷ்யர் இங்க கோயில் அண்ணன் பேர், அவர் கேட்கிறார், இவ்வளவு கஷ்டப்படணுமா சுவாமி, நாங்கெல்லாம் ரொம்ப சிரமமே படுறது இல்லை, முன்னாடியாவது லெட்டர் எழுதினோம், அந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு ஹவ் ஆர் யூ ஹெச் ஆர் யூ புரிஞ்சு போச்சு, எவ்வளவு ஈஸியா போயிடுது நமக்கு, அந்த காலத்துலாம் சிரமப்பட்டுதான் இருந்தது. இப்பெல்லாம் அது சில பேருக்கு அதுவும் கட்டம், வாய்ஸ் கட்டியதுதான் சுவாமி பேசுது. என்ன அவர் சிஷியர் கேட்கிறார் கோயில் என்ன, இவ்வளவு கஷ்டப்படணுமா, போல்லாம் வலிச்சரும் தேவரி. அவர் சொன்னார், இந்த கஷ்டம் நான் எனக்காக படல, உம்முடைய பிள்ளையும் உம்முடைய பேர பிள்ளையும் நன்னா இருக்கணும்னு படுகிறேன், அவர்கள் ஞானம் பெற வேண்டும், இந்த அர்த்தங்களை அடி என்று சொல்லல, இந்த அர்த்தங்களை எழுதலன்னு சொன்னா அவர்களுக்கு இந்த ஞானம் எங்க கிடைக்கும், யார் சொல்லுவார், அவர்கள் எப்படி வாழ்ச்சி பெறுவார்கள் என்று சொல்லி மனவாள மாமணிகள்
அந்த நூல்களை எழுத தொடங்குகிறார். அர்த்தங்களை எல்லாம் எழுதி காண்பிக்கிறார். இல்ல பெரியாழ்வார் திருமணி, பெரியாழ்வார் அவர்களை செய்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரங்கள், பல்லாண்டு பாடின ஆழ்வார் அவர் தான் பெரியாழ்வார்னு பேசுறார். பண்ண மாடங்கள் தூள் திருக்கோட்டியூர்னு தொடங்குறாரு ஆச்சரியமா. அதுல பெரியவாச்சார் பிள்ளையுடைய வியாக்கியானம் கிடைக்கல. மாணவர்கள் நிறைய இடங்கள்ல போய் பார்க்கிறார், கிடைக்கல. வியாக்கியானம் என்பது விளக்க உரை. இந்த விளக்க உரை இது என்னமோ நம்ம கேட்கறதை இப்ப விளக்கம் சொல்றானே, இதுவே ஒரு உரை தான், அழகான இது எழுதப்பட வேண்டும். இந்த விளக்க உரை எழுதறச்சே மனவாளவர்கள் பார்த்தா கிடைக்காததற்கு தான் பொருளை எழுத தொடங்கினார், விளக்கங்களை சொல்ல ஆரம்பிச்சார். கடைசியா அந்த பாசுரங்கள்ல இன்னும் கொஞ்சம் பாசுரம் இருக்கு, அந்த பாசுரத்துக்கு கரெக்டா அவருடைய விளக்க உரை கிடைச்சிருக்கு இருக்கு. எந்த பாசுரத்துல அவர் விளக்க உரை ஆரம்பிக்கிறதோ அதற்கு முன்போட மனவாள மன்னர்கள் முடிச்சிட்டார். அவர் சிஷ்யர்கள் அந்த விளக்க உரையை படிச்சா என்னமா இருக்கு, தேனும் பாலும் கண்ணதும் அமுதமாகி தித்திக்க, என்ன அற்புதமா இருக்கு நீங்க சொல்றது, அழகா வியாக்கியானம் பண்ணிருக்காரு, எங்களுக்கு எல்லாம் புரியும்படியா இருக்கு. அதையால நீங்களும் மிச்ச பாசனத்துக்கும் அர்த்தங்களை சொல்லிடுங்க, எழுதிடுமோ நீங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்கறா, மனவாள மாமன்கிட்ட கேட்கறேன். அவர் சொன்ன அடியேன் பண்ணது எதற்காக தெரியுமா, பெரியவாச்சார்பிள்ளை வியாக்கியானம் இல்லைங்கிறதுக்காக பண்ணேன். எப்ப கிடைச்சிருக்கோ அதை மீறி ஒரு வரி எழுத மாட்டேன். உயர்ந்த குணம் இது. நாமளா இருந்தா சாமி 10 நாள் என்னையே போட்டிருக்கலன்னு நானே சொல்லி முடிச்சிடுறேன், எவ்வளவு சந்தோஷமா எடுத்து. இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதம்பி. புகழ் தனக்க ஒரு புகழ் வர வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதவர் மனவாள மாமன்கள். எல்லா புகழும் யாருக்கு இருக்கணும், அழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் மட்டும்தான் புகழ் இருக்க வேண்டும் என்று கூறியவர். எல்லா புகழும் ஆச்சாரியனுக்கு என்று சொல்லுகிற ஒரு எண்ணம் வரணும்னாலே எவ்வளவு பெரிய உயர்ந்த குணம், எவ்வளவு பெரிய விஷயம். யோசிச்சு பாரு, அன்னதானம் நடக்கிறது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்குறாங்க, வரச்சே இந்த சாமி தான் கொடுக்குறாரு, நானா கொடுக்குறேன், யாரோ கொடுக்குறா அவ கொடுத்துருக்காங்க, நமக்கு அதற்கு என்ன சம்பந்தம். உள்ள இருக்கிற பெரிய பெருமாள் ரங்கநாதர் அவர் ஆசைப்பட்டு யார் மனசுலயோ தூண்ட வைக்கிறார், அவர்கள் கொடுக்கறா, இதை பெற்றவர்கள் அத வேண்டிய சாமான்களை வாங்குறா, நல்லவர்கள் அதற்குண்டான சமையல் பண்றா, கூட இருக்கிறவர்கள் எடுத்துட்டு போறா, இத்தனை பேர் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கறா. இதற்கு நான் சொல்ல முடியுமா, பார்த்து எங்க மூல காரணம் போனோம், உள்ள இருக்கிற ரங்கநாதன் போய் சேர. அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாளர் யாரு, மனவாள மாமுனிகள். அவர்கள் ஒரு நாளும் புகழ் தனக்கு வர வேண்டும் என்று நினைக்காதவர் மனவாள மாமுனிகள். அதுவும் அவர் எப்படி பேசுவார், எப்பொழுதும் சாத்வீகமா இருக்கு, தத்துவ குணம் இருக்கே, இதுதான் மோட்சத்துக்கு உண்டான வழி. சில பேர் எப்பவுமே கோபமா இருக்கு, அவர்கிட்ட போகாதையே, நரசிம்மமா இருக்காரு இப்ப அப்படின்னா என்ன இருக்கும், சம்பிரதாயமா அழகா பேசுவார். நரசிம்மமானா என்ன இருந்தோம், நரசிம்மமா இருக்காருன்னா கோபத்தோட இருக்காருன்னு அர்த்தம். இப்ப பக்கத்துல போக வேண்டாம், இன்னொரு சமயம் போறா, இப்ப கும்பகர்ணனா இருக்க அப்படின்னு அந்த தூங்கிட்டு இருக்கா, தூங்கி வழி. இப்பவே பேசினாலும் பிரயோஜனம் இல்லை, கேட்ட உபன்யாசங்களை எப்படி உபயோகிக்கிற பாருங்க, வீட்டுல அழகா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா கும்பகர்ணனா இருக்கான். அது போல அழகா சொல்ற, எப்படி இருந்தா பிரயோஜனமாகுமா, நான் ரெண்டுமே உபயோகமாக, எப்படி இருந்தா உபயோகமாகும்னா மனசு சாத்வீகமாக இருக்க வேண்டும், சத்வ குணத்தோடு மனது இருக்க வேண்டும். கோபத்திற்கும் வசப்படாத, சோகத்திற்கும் வசப்படாத, சோம்பலுக்கும் வசப்படாத, வேகத்திற்கும் வசப்படாத, தழும்பாத தண்ணீர் போல மனசு இருக்கணும். அதுக்குதான் என்ன பேரு, சத்வகுணத்தோடு கூடியது. மனவாளம் அவர்கள் எப்படிப்பட்டவரா இருக்கார், எப்பொழுதுமே சத்வகுணத்தோடு கூடியவராக இருப்பவர். யாரையும் ஒரு சொல் கடுமையாக பேச மாட்டார், கோபப்பட மாட்டார், வேகமா சொல்ல மாட்டார், அழகாக புரியும்படியாக சொல்லி திருத்தும். சில வீட்டுல பார்த்தா சில பேர் 8 மணிக்கு ஜன்னல தராங்க, என்னன்னா அந்த வீட்டுல இப்பதான் சண்டை ஆரம்பிப்பா, கொஞ்சம் நைஸ் ஷோ ஓடும் பார்க்கலாம். 8 மணிக்கு உனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியும், அவன் வீட்டுல கரெக்டா 8 மணிக்கு ஆரம்பிப்பா ஆரம்பிச்சிருக்கு. இதுல என்ன கொண்டாட்டம் இருக்கு, அதற்கு எதான நாம திருத்த முடியுமா, நல்லது சொல்ல முடியுமா, இப்படிதானே யோசிக்கணும். மனவாள மாமனிகள் காலத்துல அவருடைய 2 சிஷ்யர்கள் நல்ல காலக்ஷேபம் கேட்கிறவா, நல்ல அறிவுடையவர்கள். அவர் மனவாள மாமனிகள் காலக்ஷேபம் முடிச்சுட்டு வெளியில புறத்து வர அவருடைய புஸ்தகம் பை இதெல்லாம் எடுத்துட்டு வரணும், கையில எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும், அவருடைய அவருக்கு உண்டான விஷயங்களை கையில பிடிச்சுன்னு வரச்சே ரெண்டு பேருக்குள்ள ஒரே சண்டை. நான் தான் பிடிச்சிருவேன், நான் தான் பிடிச்சிருவேன், இவர் அவரை தள்ளுறார், அவர் இவரை தள்ளுறார்,
முன்னாடி எங்க போயிட்டு இருக்காரு ஆச்சாரியர் போயிட்டு இருக்க, பின்னாடி ஒரே சண்டை. நாம தான் நிறைய பார்த்துருக்கோமே கோட்டி பூசல். இப்ப அவர் பின்னாடி வரைச்சு ரெண்டு பேர் சண்டை போட்டு சரிச்சு மனவாள மாணிகள் பார்த்தார், யோசித்தார். அழகா நடந்து போயிட்டே இருக்கிறவர் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பினார், எந்த பக்கம்னா தெரு ஓரமா திரும்பினார். இந்த தெரு ஓரத்துல ரெண்டு நாய்கள் சண்டை போட்டுட்டு இருக்கு. நாய்கள் பக்கத்துல போயிடக்கூடாது, அது ஆச்சாரம் இல்லை. கொஞ்சம் நாய் பக்கத்துல தூரத்துல இருந்து கொண்டு இந்த நாய்களை பார்த்து மாமணிகள் கேட்டார், ஓஹோ நீங்களும் சீவஜல போச்சு காலக்ஷேபம் கேடுதான் சண்டை போடுறாங்க. சீவஜல போச்சுங்கிறது உயர்ந்த ரகசிய கிரந்தம். அத சொல்றது குற்றமும் செய்தவர்கள் மக்கள் குறையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் நடக்க வேண்டும். உயர்ந்த அர்த்தம் அதெல்லாம் கேட்டாலே தலையை சுத்தர அர்த்தம். குற்றம் செய்தவர்கள் உன் தேகத்திற்கு நலிவு ஏற்படுத்தியவர்கள் பக்கத்திலே குறை என்றால் பொறுமை, கிருபை என்றால் கருணை அவர்கள்ட்ட, சிரிப்பு என்றால் அதை பார்த்து ஹாஸ்யமாக இருப்பது, உகப்பு என்றால் அதை கண்டு சந்தோஷிப்பது, உபகார ஸ்மிருதி என்றால் என் செய்வது, என் நன்றி செய்வேனோ என்று குற்றம் செய்தவர்களிடத்திலே இவன் இருக்க வேண்டும். இதை சொல்றது உயர்ந்த சாஸ்திரம் சீவஜல கோஷணம்னு பேர். இந்த காலக்ஷேபத்தை கேட்டுட்டுதான் இந்த ரெண்டு சிஷ்யா பின்னாடி சண்டை போட்டு இருக்கான். இவர் பார்த்தார், இவாழ்கிட்ட டைரக்டா கேட்கல, இந்த சண்டை போடுற ரெண்டு நாய்களை பார்த்து கேட்டா நீங்களும் கேட்டா காலக்ஷேபம் தான் கேட்டுதான் சண்டை போடுறாக்கும். இதை கேட்ட அந்த சிஷ்யர்கள் வெட்டி தலைகுனிந்தார்கள். இப்ப எவ்வளவு சாத்விகம் இருந்தா மனவாள மாமனிகள் எப்படி அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து நன்றாக அவர்களை திருத்த வேண்டும் என்று திருவுள்ளத்தில் இணைந்து திருத்தி இருப்பார் அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடியிறது. இப்ப சாத்விகத்துவம் என்பது எப்பொழுதும் உடையது. காலையில எழுந்து அவர் தன்னுடைய அனுஷ்டானங்கள் மனத்துல எல்லாம் முடிச்சுட்டு பெரிய பெருமாளை சேவிக்க போவார். சேவிக்கிறது பூர்வ தினச்சரியா உத்தர தினச்சரியான ரெண்டு நூல்கள் வரையறுக்கின்றன. எப்படி அவருடைய டெய்லி ரொட்டீன் இருக்கும், அப்படி போறச்சே முதல்ல அந்த பூர்வதாசனை சேவிச்சுட்டு இங்க வரச்சே இந்த முதல்ல ஆண்டாள் சந்தையில் சேவிப்பார். எப்படி போவார் அவர் ஆண்டாள் சந்தையை சேவிச்சாருன்னா நேரம் அப்படியே போய் எம்பெருமானார், அதுக்கப்புறம் நம்மாழ்வார், நம்மாழ்வாரை சேவிச்சார்னா தாயார் சன்னதி, தாயாரை சேவிச்சுட்டு அதன் பக்கம் இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுவார். இதுதான் அது கோதாவை முதல்ல சேமித்து அதுக்கப்புறம் எதிபதி, அதன் பிறகு இருக்கக்கூடிய நம்மாழ்வார்னு ஒரு கிரமம் காண்பிக்கிறார். இப்படி எல்லாம் போயிட்டு வந்த பிறகு பிக்ஷை சீகரிப்பார், அப்புறம் தான் அவருக்கு பிரசாதம். எடுத்த பிறகு பார்த்தா போய் ஒரு இடத்துல ஓரமா உட்கார்ந்துருவார் மனபாளம் அப்படி. என்ன பண்ணிட்டே இருப்பாருன்னா எப்பொழுதுமே இந்த உதடு துடித்து கொண்டே இருக்கும், கையை கூப்பிட்டு இருப்பார், அப்படியே உதடு மட்டும் துடித்துட்டே இருக்கும். என்ன பண்றாருன்னா துவயத்தை சதா அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி ராமானுஜருக்கு நீங்க சொல்லி கொடுத்தாலும் ஸ்ரீரங்கநாச்சாரும் ஸ்ரீரங்கநாதரும் துவயம் அர்த்தானுசந்தானேன சக யாவத் சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வர், துவயத்தை அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணி கொண்டு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் ஸ்ரீரங்கத்துல சுகமா வாழும் அப்படின்னு ராமானுஜருக்கு சொன்னா போலே மனவாள மாமுனிகள் சதா அந்த துவயத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டே முதல் மட்டும் துடி மனசெல்லாம் அந்த அர்த்தத்திலே பூரித்து இருக்கும், கண்கள் அப்படியே அதை கண்டு உணர்ந்திருக்கும்படியாக நாள்தோறும் எம்பெருமானிடத்திலேயே மனதை வைத்தவராக வாழ்ந்திருப்பவர். அதற்கு மேல இன்னொன்னு சொன்னது என்ன அப்படின்னா சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஈடுபாடு குறைந்திருக்கணும். நாம பிறந்து மடிந்து பிறந்து மடிந்து படக்கூடிய துக்கங்களை நினைக்கணும். ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷாம தர்சனம் அழ்வார் அழகா தமிழ் பாசுரத்துல சொன்னார். என்ன அப்படின்னா அழ்வார் பரமபதம் கூட்டின்னு போட்டோமா அப்படின்னு கேட்டா பெருமாள் சொல்றார் ஆழ்வார், அச்சுவை பெரிதும் வேண்டே பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா பரதேரே ஆயர்தம் கொழுத்தே என்றும், இச்சுவை தவிர யாருக்கோ இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டே, எனக்கு பரமபதம் போகணும்னாலும் வேண்டாங்க யாரு தொடரடி முடியாது. பெருமாள் பார்த்தா சரி அப்ப ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கலாம், அது இந்த உலகத்திலேயே வாழலாமா அப்படின்னா பிறவி வேண்டேன்னா அடுத்து வேதனூர் பிராயம் நூறு மனுஷர்தாம் ஒருவரேலும் பாதியும் உறங்கி போகும் என்னதில் 15 ஆண்டு மேலை பாலகன் அதாவது பிடி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டே பிறவி வேண்டே அப்படின்னா அரங்கமான அவருளாவே 100 வயசு 100 வயசு வாழ்றதே பெரிய விஷயம், வாழ்ந்தாலும் 50 வயசு தூக்கத்துல போச்சு, ராத்திரி தூங்கி தூங்கி போச்சு பாதி போச்சு. ராத்திரி தூங்குறது மட்டும் சொல்ற ஆழ்வார், நாங்க பகலையும் தூங்குவோமே அந்த தூக்கத்தை ஆழ்வார் கணக்குல எடுக்கலாம். இந்த தவிர எப்படி இருக்கு பேரை பாலகன் அதாவது சின்ன குழந்தை பாலகனா இருக்கிற பருவம் விளையாட்டு பருவம்
அதாவதுன்னா இளமை பருவம், இளமை பருவத்துல இஷ்டத்துக்கு திரிவானே, அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்கச்சே மூப்பு வந்துருது, வயசானவனா ஆயிடுறான். அதோட கூட என்ன இருக்கிறது, பிணி பசி மூப்பு துன்பம், இவ்வளவு சூழ்ந்திருக்கு. ஆதலால் இப்பிறவியுமே சொல்றாரு இந்த இடத்துல, இப்படிப்பட்ட ஜன்ம மிருத்யு ஜரா முதலானவைகளை இந்த துக்க சாகரத்திலே மாட்டின் இருக்கோமே நினைக்கணும், அப்பதான் விடுபட்டு பெருமாளை அடைய முடியும், அவர் திருவடி சேர்ந்து நிற்க முடியும். இறைவனடி சேராதார் வார்த்தை சொல்றார் அழகா, திருக்குறள்ல காண்பிக்கக்கூடிய வார்த்தை. எப்பவும் அவர் திருவடியிலே பக்தி உடையவராக இருந்துதான் அவருடைய அடியை போய் சேர முடியும், பரமத்தை போய் நாம் வைகுண்டத்தை போய் சேர முடியும். மணவாள மாமுனிகள் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்காக சந்யாசாஷ்ரமத்தை சுவீகரித்தார். சடகோபஜியர் என்ற சுவாமியிடத்திலிருந்து காஷாயம் பெற்றுக்கொண்டு ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே யதிபதியாக வாழ்ந்து நின்றார். பெரிய ஜி என்ற திருநாமத்தை பெற்றவராக இருந்தார் அப்படிங்கிறதும் அதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அகங்கார ஏவச, இது ஒரு பெரிய குணமே. இந்திரியங்கள்லையும் பணத்திலையும் பற்றற்று இருக்கிறது வைராக்கியம்னு சொன்னா, சில பேர் சொல்லுவோம் ஐயோ அவருக்கு ரொம்ப வைராக்கியம், ரொம்ப வைராக்கியம், என்ன வைராக்கியம், 30 வருஷமா ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை, இது பெரிய வைராக்கியமா தான் இல்லை. வைராக்கியம்னா என்ன தெரியுமா அர்த்தம், மற்ற பொருள்களில் ஆசையின்மை. பகவானிடத்துல ஆசை அதிகமா இருக்கிறவாளுக்கு உலக ரீதியான பொருள்கள்ல ஆசை குறைஞ்சிருக்கு, அதுதான் வைராக்கியம் இருக்கு. இந்த மனபாள மாமுனிகளுக்கு வைராக்கியம் மிக்கவராக விளங்கினார். எப்படி தெரியும் அழகானா, இவருடைய அழகான காலக்ஷேபாதிகளை பார்த்து இவருடைய மேன்மையை பார்த்து பல பேர் வெளியூர்ல இருந்து வர அவரை சேவிக்க வர, சேவிச்ச உடனே சில பேர் என்ன பண்றா, பெரிய பெரிய வடக்குல இருக்கிற தனவான்கள் எல்லாம் 100 ஏக்கர் 500 ஏக்கர் இவருக்கு மடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன், கொண்டு வந்து எழுதி கொடுத்தார். மனவாள மாமுனிகள் எழுதி சமர்ப்பிச்சார். அந்த சமயம் பார்த்து மனவாள மாமுனிகள் வெளியில எங்கேயோ போயிட்டு இருந்தார், பெருமாள் எல்லாம் சேமிச்சுட்டு காலக்ஷேபம் முடிச்சுட்டு அப்பதான் திரும்பி வர. அந்த சாயந்தர வேளை 7 மணி 8 மணி, அப்ப சிஷ்யர்கள் எல்லாம் ஓடி வந்து சொல்றா, சுவாமி இன்னைக்கு வடக்குல இருந்து 2-3 பேர் வந்தா, தேவர் மடத்துல அவ்வளவு ஈடுபாடு ஆனவுடனே இத்தனை தனங்களை சமர்ப்பிச்சா, என்னதான் சமர்ப்பிச்சா, இவ்வளோ நிறைய தங்க காசுகள், இவ்வளவு பெரிய நிலங்கள், எதையோ லிஸ்ட கொடுக்குறாங்க. அது ராத்திரி வேளை ஆத்தார மனவாளவன்கள் முதல்ல எல்லாமே எழுந்த என்னன்னா, நேர ஓடி வந்து கோயில ஸ்ரீபண்டாரத்துல கொடுத்துட்டார், இதெல்லாம் ரங்கநாதனுக்கு சமர்ப்பணம். ஏன் சுவாமி தேவரட்சி, அங்கேயும் திருப்பி இதுல போனா அதுல போயிடும் புத்தி, அதை பார்க்கணும் இந்த கணக்கு என்னாச்சு அங்க என்னாச்சு, இப்படி போன ஓடிய காலக்ஷேபத்துல புத்தி போகாது. அதனால அது யாரை சேர்ந்தது, ரங்கநாதனுக்கு சேர்ந்தது என்று சமர்ப்பித்தா. எவ்வளவு பெரிய உயர்ந்த குணம் பாருங்கள், வைராக்கியம். இந்திரிய ஆஸ்தேஷு, இந்திரியம் அதற்கு மேலே நமக்கு இருக்கக்கூடிய தனம் பொருள் இவற்றிலே வைராக்கியம் உடையவராக இருத்தல், அகங்காரம் அற்றவராக இருத்தல், இதெல்லாம் மனவாளவர்களின் இயற்கையாக திட்டப்பட்டிருக்கக்கூடிய நற்பண்புகள். இந்த நற்பண்புகள் எல்லாம் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய மனவாள மாமுனிகளை திருவடி தொழுவோம் நாம் இன்றைய நன்னாளிலே. இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்கியமான நாள். பல விஷயங்கள் நமக்கு புரியாது, செல்போனை வாங்கி பேசுறோம், ஆப்ரேட் பண்றோம், சாமி நீ எப்படி தயாரிச்சார்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்னா, அதெல்லாம் தெரியாத இருக்கு. ஏதோ இந்த பட்டனை அமுக்கி இதை பண்ணு இதை அனுப்பு அவ்வளவுதான் தெரியும். தன்மூலம் பெரியோர்களை பத்தி நமக்கு ரொம்ப தெரியாது. ஆனா நம்ம காது படைத்த பயனாக 4 வார்த்தைகளை கேட்டு அதுல 1 வார்த்தை நம் மனசுலே பதிவு, அந்த எண்ணத்தோட அவர்களை போய் கை கோத்து கை தொழுது நிற்கிறச்சே, அது ஸ்ரீரங்கநாதனுக்கு மிக 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 நன்மையை உண்டாக்கக்கூடிய செயலாக இருக்கும், ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடிய செயலாக இருக்கும். அதனால நமக்கு தன்னிடையே நன்மைகள் விளைந்து நிற்கும். ஒரு புஷ்பத்தை கட்டி போடுறோம், அழகான கோலம் போட்டு பெருமாள் சன்னதி முன்பாக நிற்கிறோம், ஒரு தீபம் விளக்கேற்றி வைக்கிறோம், ஏன், நமக்கு ஒரு நன்மை கிடைக்க வேண்டும், ஏதோ ஒரு நன்மை நமக்கு விளைய வேண்டும்னு ஆசைப்பட்டு பண்ணோம். ஆனா எந்த ஆசையும் இல்லாம உண்மையான நோக்கிலே நாம் செய்யக்கூடிய தொண்டு இருக்கு, அது என்ன பண்ணோம்னா எம்பெருமான் உள்ளத்திலே பேரானந்தத்தை விளைவிக்கும். நம்முடைய குடும்பம் தலைமுறைக்கு தலைமுறைக்கு எப்பொழுதும் க்ஷேமத்தை வைத்துக் கொள்ளும்படியாக அருள் புரியுமா, இது வேணும்னு கருதி போறவாளுக்கும் நன்மை கிடைக்கும், எதுவும் வேண்டான்னு போறவாளுக்கும் அபரிமிதமான நன்மை உண்டு, தான் பெருமாளின் பெருமை. ஒத்தக்கவே உலகத்துல வேணும்னு கேட்டாதான் லாபம், வாய திறந்து கேட்டா, அடிக்கடி பழமொழி சொல்லுவோம், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும், ஆ இருந்தாதான் பிழைக்கும், கேட்கலன்னா எப்படி கிடைக்கும். ஆனா இந்த பகவான் எப்படின்னார், நீ கேட்கவே வேண்டாம், உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருதி, உன் மனசுக்குள்ள இருக்கிற
வெளியில பார்த்து ஒருத்தர சொல்லலாம், வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் பார்த்துட்டே இருக்கேன், பார்த்தா சந்தோஷம். ஆனா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், வந்து சேர்ந்தது பாச்சா தலைவலி, சாகுபடியா மாற்றினேன். பெருமாள் பாக்குறார், நீ வெளியில ஏமாத்தனா, உன் மனசுக்குள்ளேயே நான் குடி கொண்டு இருக்கேன், என்ன ஏமாத்த முடியுமா? அங்கதான நினைவு பிறக்கிறது. இப்ப பகவான் இடத்திலே வார்த்தையால இது வேணும்னு கேட்க வேண்டாம், மனதாலே அவற்றை ஈடுபட்டு செய்தாலே நமக்கு வேண்டிய நன்மைகளை பண்ணுவதற்கு காத்திருக்கிறார் எம்பெருமான். அதுல சிறந்த நன்மை என்ன? அவருடைய ஆச்சாரியரின் பெருமைகளை கேட்கிற இன்றைய தினம் இருக்கே, இதுதான் நம்ம நாடிலே நல்ல நாள், பெரிய நன்னாள். ஸ்ரீரங்கநாதன் உலகிற்கே ஆச்சாரியன், எல்லாருக்கும் குருவாக விளங்கக்கூடியவன். அவன் தனக்கு ஒரு குரு வேணும், தனக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும், தான் ஒரு சிஷ்யனாக இருக்கணும் என்று பாவித்து வந்தான்னா, இப்ப எவ்வளவு பெருமை பெற்றவர் அந்த மனவாட மாமுனிகள். அவருடைய ஐப்பசி திருமூல நன்னாள் தான் நமக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு நன்னாளாக கிடைக்க பெற்றது. நமக்கு அந்த தனியன் ஸ்லோகம் சொல்ல வருமோ சொல்ல வராதோ, மனவாட மாமுனிகள்ங்கிற பெயரை திருப்பி திருப்பி சொல்ல ட்ரை பண்ணி உச்சரிக்க பார்க்கலாம். அது ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்றதே ரங்கநாதனுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதாக இருக்கு. அதில தான் என்னைக்குமே திவ்ய பிரபந்தம் முடியறச்சு என்ன சொல்றோம், அடியார்கள் வாழ ரங்க நகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுல் அகம் வாழ மணவாள மாமுனியே இன்னமொரு நூத்தாண்டு இருக்கும். எப்பொழுதும் அந்த மனவாள மாமுனிகளை போற்றி நிற்கிறோம் நாம் எல்லாருமே. அப்படிப்பட்ட மனவாள மாமுனிகள் திருநட்சத்திர அந்நாளிலே நாம தான் இன்று ஒன்று கூடி ஐம்பது திருமூலத்தை அற்புதமாக நிரூபிக்க பெற்றிருக்கிறோம். இதை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாத திருவடிகளுக்கும் அடியார்களுக்கும் குறிப்பா தேவஸ்தானத்தவர்களுக்கும் மிக்க நன்றியை உரித்தாக்க என்று சொல்லி நிற்கிறோம். ஆச்சாரியர்கள் எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி, இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் குறை ஏதேனும் இருந்தா சொல்ற ஆர்வத்துல எல்லாருக்கும் போய் சேர்க்கணுங்கிறதுல ஏற்பட்டிருந்தா, அது அடியினுடையதாக அது இருக்கக்கூடிய குற்றம் என்று சொல்லி அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து, நன்மைகள் ஏதேனும் இருந்தா அதை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியர்கள், பல ஆச்சாரியர்கள் அதனை அடியனை உருவாக்கினவர்கள், ஸ்ரீவே பராசர கோர்முட சரஸ்வதி சுவாமி என்ன, வித்வான் நரசிம்மாச்சாரியார் சுவாமி என்ன, இவர்கள் ரெண்டு பேரும் வைகுண்டவாசி. இப்ப பல காலம் அடியனுக்கு காலக்ஷேப அர்த்தங்களை சொல்லி 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 ஒன்றும் புரியாத மக்கா இருந்த அடியன் அது திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து என்னை உருவாக்கின மகான்கள் அவர்கள் இருவரும். அவர்கள் திருவடிகளுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். மங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.